கேக்குறதா నాన్న కేకరు ఆకి రామ హరే రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణా 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 హరే 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 రామ హరే రామ राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् नन्दसूनूं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் குருநாதாளுடைய ஒரு அபார கிருப்பையினாலையும் இந்த நவராத்திரி உத்சவத்துல ஆதி ஆச்சாரியால் அனுகிரகிச்ச கனகதாரா ஸ்தவத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடிய பாகியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஆதி ஆச்சாரியால் முதன் முதல்ல பண்ணின ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை பண்ணும்போது ஆச்சாரியாளுக்கு பதினோரு வயசுதான் தாயார மூல பிரகிருத்தியா வச்சுண்டு இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிருக்காரு ஆதி ஆச்சாரியாள் ஆச்சாரியாளுடைய அவதாரம் எப்படி அப்படின்னு விட்டா சிவகுரு ஆரியாம்பா அப்படிங்கிற தம்பதிகளுக்கு காலடி அப்படிங்கிற கஷேத்திரத்துல ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணின போது நம்மளுடைய இந்து மதம் எப்படி இருந்தது அப்படின்னு விட்டா ரொம்ப க்ஷீணிச்சு போயிருந்தது வைத்திக மதமே இல்லாம இருந்தது எழுபத்தி ரெண்டு துர்மதங்கள் இருந்தது ஜெயின பௌத்த மதங்கள் எல்லாமும் இருந்தது இந்த துர்மதங்கள்லாம் இதெல்லாம் ஏன் நம்ம துர்மதங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு விட்டா இந்த மதங்கள்லாம் வேதத்தை பிரமாணமா கொண்டு இல்லை அதனாலேயே இத துர்மதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் வேதத்தை பிரமாணமா கொண்டு இல்லை அப்படின்னு விட்டா தத்துவத்தை ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துக்கலை எப்போ தத்துவத்தை ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துக்களையோ அந்த மதங்கள் நமக்கு ஒரு நல்ல வழிய காட்ட முடியாது அப்படிங்கிறதுனாலயே இதெல்லாம் துர்மதங்கள் அப்படின்னு சொல்றா ஆனா நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்கக்கூடிய இந்து மதமோ எப்படி இருக்கு விட்டா சனாதனமான மதமா இருக்கு வைத்திக மதமா இருக்கு வைதிக மதம் விட்டா வேதத்தை பிரமாணமா கொண்டிருக்கக்கூடிய மதம் அப்படிங்கிறதுனால இத வைத்திக மதம் அப்படின்னு சொல்றா இப்ப மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னுட்டா எல்லாருமே கர்மட்டர்களாவே இருந்தா கர்மாவே பண்ணிட்டு இருந்தா கர்மாவை பண்ணி அந்த கர்மாவே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அவ என்ன நினைச்சானா கர்மாவினுடைய பிரயோஜனமே சொர்க்கத்தை அடையறதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா ஆனா அது கிடையாது கர்மாவனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னுட்டா கர்மாவை எப்படி பண்ணணும் அப்படின்னுட்டா விட்டா நிஷ்காமியமா பண்ணனும் எந்தவித பற்றும் இல்லாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நிஷ்காமியமா கர்மாவை பண்ணி அதனுடைய பலனை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போது நம்ம ஹிருதயத்துல சித்த சுத்தியானது ஏற்படுறது அந்த சித்த சுத்தி தான் ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கறது அந்த ஞானம்தான் ஒருத்தருக்கு மோட்சத்தை அடையறதுக்கான ஒரு சாதனமா அமையறது அப்படிங்கறதுனால நிஷ்காமியமா இந்த கர்மாவை பண்ணி ஞானத்தை அடையணம் அப்படிங்கிறத இந்த லோகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் ஆதி ஆச்சாரியாளுடைய அவதாரமே மேலும் அத்வைதத்தை சித்தாந்தம் பண்றதுக்காகவும் ஆச்சாரியுடைய அவதாரம் அப்போ இந்த ஞானத்தை எல்லாருக்கும் லோகத்துக்கு காட்டணும் அப்படின்னு அவதாரம் பண்ணினார் இல்லையா அத ஒரு ஸ்லோகத்துல சொல்றா அஜ்தர் தான் ஆத்ம வித்யோபதேஷை लोकान् तापपापच्छमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भो मूर्ति चरति भुवने शङ्कराचार्यरूपा श्लोकल अपि அஜானா அஜானமாகிய படுகுழில இந்த ஜனங்கள்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வீழ்ந்து கிடக்கும் போது ஆத்ம வித்யோபதேஷி அவளுக்கு ஆத்ம வித்ய உபதேசம் பண்றதுக்காகவும் திராத்தும் பிராத்தும் லோகான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணி அவளை காப்பாத்தி ஆகணும் எதுல இருந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னுட்டா பவ தவ சிகா பவமா பவம்னா சம்சாரம் சம்சாரமாகி இந்த காட்டு தீல நம்ம எல்லாம் தகிச்சுன்னு இருக்கோம் இல்லையா இந்த சம்சாரம் ஆகிய காட்டு தீலேந்து நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்காக முக்துவா மௌனம் வட விட பினோ மூலத்தோ நிஷ்பதந்தி கைலாசத்துல வட்டவிருக்கத்துக்கு அடியில மௌனகுருவா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியே லோகத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்னு விட்டா கீழே எப்படி இறங்கி வரா அப்படின்னு மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா ஆதிசங்கர அவதாரம் பண்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது அப்போ ஷங்கரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னுட்டா ஷம் கரோதி இது ஷங்கரஹா யார் நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியவரோ அவரே ஷங்கரர் ஷம் அப்படின்னா மங்களம் மங்களம்னா என்ன கல்யாணம் பத்ரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மங்களம் அப்படின்னுட்டா அதுக்கு மேல ஒரு வஸ்து ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா பகவானுடைய திருவடி மோக்ஷம் தான் இந்த இடத்துல சொல்றார் அப்போ ஆதி ஆச்சாரியாலே அப்பேற்பட்ட அந்த ஒரு மோக்ஷத்தை நமக்கு அனுகிரகிக்கிறதுக்காக வேண்டி எப்படி வரார் அப்படின்னு விட்டா சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா ஆதி சங்கரரா நமக்கு லோகத்துல அவதாரம் பண்ணினார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்து சொல்றது முன்னையே சொன்னேன் ஆதி ஆச்சாரியால் சிவகுரு ஆரியாம்பா அப்படிங்கிற தம்பதிகளுக்கு அவதாரம் பண்ணினார் காலடி அப்படிங்கிற கஷேத்திரத்துல ஆச்சாரியால் வளர்ந்துட்டு வரார் இவருக்கு ஏழு வயசுல உபநயன சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வைக்கிறார் உபநய உபநயன ஆகி கொஞ்ச நாள்லயே ஆச்சாரியாலுடைய தகப்பனாரான சிவகுரு சிவபதம் அடைஞ்சுடுறார் இப்போ ஆச்சாரியாலும் அவருடைய அம்மாவும் தான் இருக்கா அம்மாவையும் காப்பாத்தி ஆகணும் இல்லையா ஜீவனத்துக்கும் ஏதாவது ஒண்ணு பணி ஆகணுமே குழந்த அதனால இவர் என்ன பண்றார் இவாளுடைய தர்மமும் உஞ்சவருத்தி தர்மமா இருக்கிறதுனால குழந்தை என்ன பண்றார் காலடியிலையும் காலடிய சுத்தி உள்ள கிராமங்கள்லயும் பிக்ஷாவந்தனத்துக்காக போறார் அப்போ ஒரு நாள் ஒரு ஆத்துக்கு போறார் பிக்ஷாவந்தனத்துக்காக போறார் அங்க போய் கேக்குறார் பவதி பிக்ஷா தேஹி அப்படிங்கிறார் அப்போ அந்த ஆத்துல இருந்து ஒரு பெண்மணி வரா வந்து பாக்குறா குழந்தை வந்து பிக்ஷைக்காக வந்திருக்கார் உள்ள போய் பாக்குறா உள்ள போய் பார்த்தா இந்த குழந்தைக்கு குடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அவளுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அப்படின்னுட்டா பரம ஏழையா இருக்கா தரித்திர ஸ்தித்தில இருக்கா அவ ஆத்துக்காரரும் வெளியில கிளம்பி பேர்க்கார் அந்த பெண்மணியோட ஆத்துக்காரரும் முஞ்சவருத்திக்காக வெளியில கிளம்பி பேர்க்கார் இந்த குழந்தைய வெறும் கையோட அனுப்புறதுக்கு இந்த பெண்மணிக்கு மனசு இல்ல இந்த குழந்தை வந்திருக்கா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த பெண்மணி அதனால ஆத்துல பாக்குறா என்ன கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு அப்படின்னு பாக்குறா அந்த காலத்துல எல்லாம் எல்லார் ஆத்துலயுமே நெல்லி மரம் எல்லாம் வச்சிருப்பா அதனால நெல்லிக்காய எப்பவுமே ஆத்துல வருஷாந்திர சாமானாவே வச்சுட்டு இருப்பா நெல்லிக்காவ உப்பு நெல்லிக்காவாவோ இல்ல நெல்லிக்காவாவோ போட்டு வச்சிருப்பா அந்த நெல்லிக்காய் தான் இருக்கு அந்த பெண்மணி கிட்ட என்ன பண்றா அந்த நெல்லிக்காவை எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட குடுத்து சொல்றா குழந்தை இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குப்பா இத சுவீகரிச்சுக்கோ நீ இன்னும் அக்கம் பக்கத்துல போய் கேட்டேனா உனக்கு அன்னம் கொடுப்பா அந்த அன்னத்துக்கு தொட்டுக்க இந்த நெல்லிக்காவணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லவும் ஆச்சாரியாளுடைய ஹிருதயம் அப்படியே மனசுல சந்தோஷமா ஆயிடுற ஏன் அப்படின்னுட்டா விட்டா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் அந்த பெண்மணிக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணத்தை நினைக்கிறார் ஆதி ஆச்சாரியாள் அப்ப நினைக்கிறார் இப்பேற்பட்ட எண்ணம் உடைய இந்த குடும்பத்தை நீ இப்படி ஒரு ஸ்திதியில வச்சிருக்கியமா அப்படின்னு தாயார ஒரு க்ஷணம் நினைக்கிறாராம் நினைச்சு இந்த கனகதாரா ஸ்தவத்தை அனுகிரகிக்கிறார் யார மூலப்பிரகிருத்தியா வைக்கிறார் அப்படின்னுட்டா சாக்ஷாத் மகாலட்சுமி தாயாரையே மூலப்பிரகிருத்தியா வச்சு இந்த கனகதாராங்கிற இந்த ஸ்தவத்தை அனுகிரகிக்கிறார் ஆச்சாரியால் அந்த சமயத்துலதான் அனுகிரகிக்கிறார் இந்த ஸ்தோத்திரம் சொல்லும் போது தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு கணக்க வருஷம் பண்ணிடுறாளாம் வாத்துல பொன் மழை பொழியறது பொழிஞ்சுனால கிடைச்சு அவ சௌக்கியமா இருந்தா அப்படிங்கறது கதை நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும் இதுல விஷயம் என்ன அப்படின்னுட்டா அந்த பெண்மணி வந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அப்பேற்பட்டவாளுடைய ஹதயத்துல யார் வந்து கடாட்சம் பண்ணிட்டு போறா அப்படின்னா குரு ஒரு குருநாதரா வந்து ஆதி ஆச்சாரியால் அப்படி ஒரு கட்டாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு போறார் எப்ப ஒருத்தருக்கு குரு கட்டாட்சம் கிடைச்சுடுறதோ அப்ப தாயாருடைய கட்டாட்சம் அவளுக்கு கிடைக்கிறது எப்ப தாயாருடைய கட்டாட்சம் கிடைச்சுடுறதோ அப்போ பகவானுடைய கட்டாட்சம் அவளுக்கு கிடைச்சுடுறது இல்லையா அப்போ அந்த குடும்பமே எப்படி இருந்தது அப்படின்னா சௌக்கியமா இருந்தா அப்படின்னுட்டு இன்னிக்கும் அந்த குடும்பம் கனகதாரா குடும்பம் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு பேர் இன்னைக்கும் அவ இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஆச்சாரியால் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துல மகாலட்சுமி தாயாரதான் மூல பிரகிருத்தியா பண்ணியிருக்கார் தாயாருடைய பெருமைய சொல்ற தாயார் பட்டவள் அப்படிங்கறத சொல்ற தாயாருக்கு பெருமாளுக்கு என்னென்ன பெருமைகள்லாம் உண்டோ அது அத்தனையும் தாயாருக்கு உண்டாம் மேலும் தாயாருக்கு ஸ்ரீஹி அப்படிங்கிற இந்த திருநாமம் மகாலட்சுமி தாயாருக்கு மட்டுமே உரியது அப்பேற்பட்ட பெருமை அந்த மகாலட்சுமி தாயாருக்குதான் உண்டு ஸ்ரீஹிங்கிற அந்த திருநாமத்தினுடைய பெருமை மேலும் தாயார் என்ன பண்றா அப்படின்னுட்டா புருஷாக்கார பூத்தையா இருந்து பெருமாளுக்கும் பக்தாளுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவளை பெருமாளோட திருவடியில கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு குருநாதரா இருக்காளாம் புருஷாக்கார பூத்தையா இருக்கா அப்படிங்கிறத சொல்றார் மேலும் ஜெகன் மாதாவா இருந்து லோகத்துல எல்லாரையும் கட்டாட்சம் பண்றாராம் தாயார் ஏன் அப்படின்னுட்டா ஜெகன் மாதாவா இருக்கிறதுனாலயே தாயார் இடத்துல என்ன ஒரு குணம் இருக்கு அப்படின்னுட்டா அப்பேற்பட்ட ஒரு கிருப்ப அப்பேற்பட்ட ஒரு தய அப்பேற்பட்ட ஒரு பொறுமை அப்பேற்பட்ட ஒரு பிரேம எல்லா ஜீவராசிகள் இடத்திலும் தாயாருக்கு உண்டு அப்படிங்கிறதுனாலேயே அத்தனை ஜீவராசிகளையும் கரையேற்றி விடுறாளாம் பெருமாள் இடத்துல கொண்டு விடுறா அப்படிங்கிறத சொல்றார் மேலும் தாயார் எப்படி இருக்கா அப்படின்னுட்டா விட்டா அனபாயினியா இருந்துட்டு இருக்கா பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் கூட விலகிறதே இல்லை இல்லையா அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் மங்களாச்சாசனம் பண்ணினா போல தா தாயார் வந்து ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு விலகறது இல்லை பேர்பட்ட பெருமையுடைய இந்த தாயாருனுடைய இந்த கனகதாரா ஸ்தவத்தை ஆச்சாரியால் நமக்கு எப்படி அனுகிரகிச்சு கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத யதாசக்தி நம்மளால முடிஞ்ச அளவு தாயாருடைய ஒரு கிருப்பைய கொண்டு நம்ம பார்க்கலாம் मुदल् श्लोकम् अङ्गम् हरेः पुलकभूषणमाश्रयन्ति भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः अङ्गम् हरेः पुलकभूषणमाश्रयन्ती தாயார் எப்படி இருக்கா அனபாயினியா இருக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லையா தாயார் அஞ்சு நிலைகள் சொல்லுவா வைஷ்ணவத்துல பெருமாளையும் தாயா தாயாரையும் அஞ்சு நிலைகள்ல சொல்றா என்னென்ன அப்படின்னுட்டா பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு ஐந்து நிலைகள் சொல்றா ஐந்து நிலைகள்லுமே தாயார் எப்படி இருக்கா அப்படின்னு விட்டா தான் இருக்கா பெருமாளை விட்டு விலகிறதே இல்லை அப்படிங்கிறதுனால அனபாயினியா இருக்கா அப்படிங்கிறத சொல்றாரு இந்த இடத்துல அங்கம் ஹரே புலகபூஷணி அனபாயினியா இருக்கானா பெருமாள் இடத்துல எங்க இருக்கா அப்படின்னுட்டா பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காந்துருக்காளாம் தத் வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிக்காம் அப்படின்னு சொல்றான் இல்லையா அப்ப பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காந்துருக்கா தாயார் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காண்டிருக்கும் போது எழுதி வச்ச சித்திரம் போலவா இருப்பா ஒரே மாதிரியா உட்காந்துருப்பா நம்மளே சித்த நேரம் ஒரு இடத்துல உட்காண்டிருந்தோம்னா கொஞ்சம் இப்படி அசைகிறோம் அப்படி அசைவோம் இல்லையா அது போல தாயாரும் என்ன பண்றாளாம் கொஞ்ச நேரம் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல இப்படி திரும்பி படுத்துக்கிறாளாம் அப்படி திரும்பிக்கிறாளாம் இந்த பக்கம் அசைறாளாம் அந்த பக்கம் அசைறாளாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றாரு இந்த இடத்துல அங்கம் ஹரேகே புலக பூஷணம் ஆசிரயந்தி தாயாருனுடைய இந்த அங்க சேஷ்டைகள்னால பெருமாளுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னு விட்டா உடம்புல அப்படி ஒரு புலகாங்கிதம் ஏற்படுறதா அவருடைய சரீரத்துல அவருடைய தேகத்துல அப்படி ஒரு ரோமாஞ்சனம் ஏற்படுறது அப்படிங்கறத ஆதி ஆச்சாரியால் இந்த இடத்துல சொல்றார் அதை எதுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னுட்டா பிருந்தாவனத்துல தமால விரக்ஷம் அப்படின்னு ஒரு விரக்ஷம் அந்த விரக்ஷம் எப்படி கப்புங்களையுமா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த விரக்ஷத்துல ஒரு பொன் வண்டு வந்து எப்படி அந்தந்த அந்த விரக்ஷத்துல இருக்கக்கூடிய அந்த பூக்கள்ல போய் முகர்ந்துட்டு முகர்ந்துட்டு வருமோ ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய பூவெல்லாம் போய் முகர்ந்துட்டு வருமோ அது போல தாயார் என்ன பண்றா அப்படின்னுட்டா பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அசைறலாம் அசைறதுனால எப்படி இருக்கு பெருமாளுடைய அந்த ஒரு தேகமானது அந்த ஒரு அங்கமானது எப்படி இருக்கு அப்படின்னுட்டா அந்த பூவெல்லாம் பூக்கிறதுக்கு முன்னாடி விருட்சத்துல மொளை கட்டின்னு இருக்கோம் இல்லையா மொளை கட்டின்னா போல பெருமாளுடைய தேகத்துல இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள்லாம் அப்படி மயிர்பூச்சி எரி எரிஞ்சி இருக்கான் அப்படி அப்படிங்கறத ஆச்சாரியால் இந்த இடத்துல அதுக்கு ஒப்பிடுறார் திங்காங்கேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதி ரபாங்க தாயார் என்ன பண்றா அப்படின்னுட்டா பெருமானுடைய உட்காந்து பெருமாள ஒரு கட்டாட்சம் வந்திருக்க வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தால ஒரு கட்டாட்சம் பண்றாளாம் திரும்பவும் பெருமாள ஒரு கட்டாட்சம் பண்ணிக்கிறாளாம் வந்திருக்கக்கூடிய பக்தால ஒரு கட்டாட்சம் பண்றாளாம் இப்படி தாயாருடைய அந்த கண் அலை வீச்சானது எப்படி இருக்கு அப்படின்னு விட்டா பெருமாளுக்கும் பக்தாளுக்கும் பெருமாளுக்கும் பக்தாளுக்கும் அப்படி போயிட்டு 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 வந்துட்டு இருக்கான் தாயாருடைய கட்டாட்சமானது ஏன் அப்படின்னு விட்டா தாயார் கிருப்பையே வடிவானவள் இல்லையா கருணையே வடிவானவள் அதனால அவ என்ன பண்றான் அந்த வக்ஷஸ்தலத்துல உட்காண்டு பெருமாள் இடத்துல சொல்றாளாம் வர பக்தாள் வந்தான்னா குழந்தை வந்திருக்கான் குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு பெருமாளை ஒரு கட்டாட்சம் பண்ணி பெருமாள் இடத்துல ஒரு செய்தியை சொல்றாளாம் பிறகு பக்தனை பாக்குறாளாம் பக்தனை பார்த்து பக்தன் இடத்துல சொல்றா குழந்த ஜகத்துக்கே பிதாப்பா இவர் உனக்கு என்ன வேணுமோ அனுகிரகம் பண்ணுவார் அந்த இடத்துல உற்சாகப்படுத்தி ஷரணாகதி பண்ண வைக்கிறாள் அப்படிங்கிறதுனால அபாங்கலீலா அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சாரியால் சாதிக்கிறார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்தார் அந்த ஆழ்வார் புஷ்பகைங்கரியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு சமயம் என்ன ஆறுது விட்டா தேவதேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இடத்துல மயங்கி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதையே மறந்து இருக்கார் அப்போ அந்த தேவதேவியும் ஒரு சமயம் அவரை விரட்டி விட்டுறா அப்ப நிர்கதியா பெரு வீதியில இருக்கார் வீதியில இருந்துட்டு இருக்கும்போது பெருமாளும் தாயாரும் ஏழை பண்றதுக்கு வரா ஏழை பண்ணிட்டு வரா வரும்போது தாயார் பாக்குறாளாம் அப்பையும் அந்த ஆழ்வார் எப்படி இருக்கார் விட்டா தாயாரும் பெருமாளும் வரா அப்படிங்கிற அந்த ஒரு பிரஜையே இல்லாம அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கார் தாயாருக்கு மனசு கேட்கலையாம் உடனே பெருமாள் இடத்துல சொல்றாளாம் உங்களுடைய பக்தன் எப்படி உங்களுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான் இன்னைக்கு இப்படி வீதியில தேவதேவியே நினைச்சுட்டு இருக்கானே நீங்க ஒரு கட்டாட்சம் பண்ண கூடாதா அப்படின்னு பெருமாள் இடத்துல கேட்கவும் பெருமாள் உடனே என்ன பண்றார் தானே ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துண்டு அந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாரை ஆட்கொண்டார் விப்ரநாராயணர்னு அவருக்கு பேர் முதல்ல அதுக்கப்புறம்தான் தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு அவருடைய பேர் ஆறு விப்ரநாராயணரை போய் ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு விட்டா தாயாரனுடைய அந்த கட்டாட்சம் இல்லையா அப்ப அபாங்க லீலா அதே போல பத்ராச்சல ராமதாசர் பத்ராச்சல ராமதாசரும் அப்பேற்பட்ட ராம பக்தர் அவர் ஒரு சமயம் என்ன பண்ற தாசில்தாரா இருக்கும் போது தானிஷா கப்பம் எல்லாம் வசூலிக்க சொல்லுவான் எடுத்து ராமச்சந்திர பிரபுவுக்கு ஒரு கோவில் கட்டிடுறார் தெரிஞ்சின்ற ராஜா அவரை ஜெயில கஷ்டப்படுறார் அப்போ தாயார் சொல்றாளாம் பெருமாள் இடத்துல உங்களுடைய பக்தன் உங்களுக்கு தானே கோவில் கட்டினா நீங்க அவனுக்கு ஒரு கட்டாட்சம் பண்ண கூடாதா அவனு அவன் விஷயத்துல ஒரு நீங்க கணிசிக்க கூடாதா அப்படின்னு தாயார் கேட்கவும் பெருமாள் அதுக்கப்புறம் அந்த ராஜாவினுடைய சொப்பனத்துல போய் என்னென்ன கடன் இருந்ததோ அது எல்லாத்தையும் அடைச்சு பத்ராச்சல ராமதாசரை மீட்டார் அப்படிங்கிற கதையும் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அப்ப என்ன விட்டா தாயாருடைய அந்த அபாங்க லீலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டாட்சமானது பெருமாளுக்கும் பக்தனுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி பெருமாளுடைய திருவடியில நம்மளை கொண்டு சேர்க்கிறாள் அப்படி சேர்க்கக்கூடிய மங்கள தேவதையா இருக்காள் தாயார் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆச்சாரியாள் நமக்கு சொல்ற மாங்கல்யதாஸ்தூ மம மங்கள தேவதாயா மங்கள தேவதை மங்களம் அப்படின்னு விட்டாலே நான் உனக்கு உங்களுக்கு எல்லாம் சொன்னேன் கல்யாணம் பத்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னுட்டா பெருமாளுடைய திருவடி திருவடியில கொண்டு சேர்க்கக்கூடிய மங்கள தேவதையாக தாயார் இருக்காள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா ஆதி ஆச்சாரியால் சாதிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் मुग्धा मुहुर्विदधति वदने मुरारे हे प्रेमत्र पाप्रणिहितानि गता गतानि माला दृशोर मधुकरीव सामे श्रीयम् दिशतु सागर संभवाया முக்துகுர் விதனே முராரேஹே இந்த இடத்துல பெருமாளுக்கு முராரேகே முராரி அப்படிங்கிற ஒரு திருநாமம் முரண் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிச்சதுனால பெருமாளுக்கு முராரி அப்படிங்கிற அந்த திருநாமம் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு விட்டா மலர்ந்த ஒரு தாமரையை போல ஒரு முகம் முகோல்லாசம் உடையவரா இருக்காராம் பெருமாள் அப்பேற்பட்ட அந்த பெருமாளுடைய முகோல்லாசத்தை தாயார் என்ன பண்றாளாம் அப்பப்போ அப்பப்போ பிரேமையோடையும் வெட்கத்தோடையும் பாக்குறாளாம் அவளுடைய அந்த கண் அலை வீச்சானது எப்படி இருக்கு அப்படின்னு விட்டா பெருமாளுடைய முகோல்லாசத்துக்கு போறது ஒரு க்ஷணம் பாக்குறா பெருமாளை திரும்பவும் குனிஞ்சுக்கிறாளாம் திரும்பவும் பெருமாளை பாக்குறாளாம் வெக்கத்தோட குணிஞ்சுக்கிறாளாம் பிரேமையோட திரும்பவும் ஒரு கட்டாட்சம் பண்றாளாம் வெட்கத்தோட திரும்பவும் குனிஞ்சுக்கிறாளாம் எப்படி சொல்றார் ஆச்சாரியால் அப்படின்னா ஆகத்தானி தாயாருடைய அந்த கண்வீச்சானது பிரேமையோடையும் வெட்கத்தோடையும் பெருமாளுடைய முகோல் நாசத்துக்கு போர் திரும்பவும் வருது போர் திரும்பவும் வருது அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சாரியால் நமக்கு சாதிச்சு கொடுக்கிறார் அது எப்படி இருக்கு அப்படின்னுட்டா அதை எதுக்கு ஒப்பிடுறார் ஆச்சாரியால் அப்படின்னுட்டா விட்டா மாலா திருஷோர் மது மாலா வண்டு தாமரை புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய தேன பருகிறதுக்கு ஒரு வண்டானது இந்த தாமர புஷ்பத்துக்கு போகும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு தாமர புஷ்பத்துக்கு போகும் அங்க இருக்கக்கூடிய தேனை பருகும் பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்பத்துக்கு போகும் அங்க இருக்கக்கூடிய தேனை பருகும் அது போல தாயாருனுடைய இந்த கண் அலை வீச்சானது பிரேமையான பிரேமையோட பார்க்கக்கூடிய மெட்கத்தோட பார்க்கக்கூடிய இந்த கண் அலை வீச்சானது பெருமாள் இடத்துல போயிட்டு 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 அந்த மதுக்கறி போல அந்த வண்டு போல போயிட்டு போயிட்டு வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆச்சாரியால் சொல்றார் அப்பேற்பட்ட தாயாருனுடைய கட்டாட்சமானது சா மேஸ்ரீயம் தூ என்ன திசத்து என்னத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிறார் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கட்டும் அந்த தாயாருனுடைய கட்டாட்சமானது எனக்கு அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியால் சொல்றார் தாயாருனுடைய இந்த ஒரு கருணை இந்த ஒரு கிருப்பைய அநேக மகான்கள் பாடியிருக்கா எப்படி நம்ம ஆதி ஆச்சாரியால் கனகதாராஸ்தவத்துல தாயாருனுடைய இந்த பெருமைகள் எல்லாம் சொல்றாரோ அது போல நம்ம பரனூர் மகாத்மாவான கிருஷ்ண பிரேமி சுவாமிகளும் லக்ஷ்மி ஸ்தோத்திரம் அப்படின்னு தாயார் மேல ஒரு இருபத்தஞ்சு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அதே போல சுவாமி வேதாந்த தேசிகரும் நமக்கு தயாசதகம் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்கார் அதே போல ஆளவந்தார் அப்படிங்கிற ஒரு மகானும் சதுஷ்லோகி அப்படின்னு தாயாருனுடைய பெருமையை எடுத்து கொடுக்கிறார் இப்ப இந்த இடத்துல சாமே ஸ்ரீயம் அப்படின்னு ஆதி ஆச்சாரியார் சொல்றாரு இல்லையா சாமே ஸ்ரீயம் ஸ்ரீயம்னா என்ன அப்படின்னு விட்டா மங்களம் அப்பேற்பட்ட தாயாரனுடைய கடைக்கன் பார்வையானது எனக்கு எல்லா மங்களத்தையும் கொடுக்கட்டும்னு இந்த ஆச்சாரியால் சொல்றத நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவும் என்ன சொல்றா அப்படின்னு விட்டா தன்னுடைய லக்ஷ்மி ஸ்தோத்திரத்துல ஸ்ரேயோ தாயின் யாஸ்ரிதானாம் ஜனானாம் அப்படின்னு சொல்றார் ஸ்ரேயோ தாயினி ஆஸ்ரிதானாம் ஜனானாம் தன்னை ஆசிரியிக்க கூடிய ஜனங்களுக்கு சகலவிதமான ஸ்ரேயையும் கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்றார் ஸ்ரேயஸ்னா என்ன மங்களம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு மங்களம்னா என்ன விட்டா எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மேலும் பெருமாளுடைய திருவடி எல்லாம் சேர்ந்ததுதான் தாயாரனுடைய கடைக்கன் பார்வையானது அத்தனையும் கொடுக்குமா நமக்கு லோகத்திலேயே நமக்கு இகலோகத்திலேயே எது வேணும்னாலும் நமக்கு ஒரு தனமோ தானியமோ புகழோ இல்ல நமக்கு ஒரு தைரியமோ இல்ல ஒரு வீரமோ இல்ல ஒரு வெற்றியோ எது வேணும்னாலும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் இல்லையா லட்சுமி கடாட்சம் இருந்தாதான் இது அத்தனையுமே தனக்கு லபிக்கும் அப்படிங்கிறதுனால இகலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சௌக்கியங்களையும் கொடுக்கிறாள் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியாள் என்ன சொல்றார் ஸ்ரீயம் ஸ்ரீயம் திசது அத்தனை எல்லா விதமான மங்களங்களையும் எனக்கு சௌக்கியங்களையும் அனுகிரகிக்கட்டும் அப்படிங்கிறார் தான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவும் சொல்றார் ஸ்ரேயோ தாயினி ஜனானாம் அப்படின்னு சொல்றார் சொல்றார் எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றார் இதையே ஆழவந்தார் அப்படிங்கிற ஆச்சாரியாலும் தன்னுடைய சதுர்ஸ்லோகில சொல்றார் சம்ஸ்கிருத்தி அக்ஷர சம்ஸ்கிருதி அக்ஷரம் வைஷ்ணவாத் வசு அப்படிங்கிறார் சம்ஸ்கிருதி அப்படின்னுட்டா இகலோகத்துல இருக்கக்கூடிய சௌக்கியங்கள் அக்ஷரம் அப்படின்னு விட்டா கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை வைஷ்ணவத்வம் அப்படின்னா அந்தமில் பேரின்பமாகிய பகவானோடவே இருக்கக்கூடியதான அந்த நிலையையும் நமக்கு அனுகிரகிக்கிறாள் அப்படிங்கிறதுனால இகலோக சௌக்கியம் மட்டும் இல்ல இகலோகத்திலையும் அத்தனை சௌக்கியங்களையும் நமக்கு கொடுத்து பெருமாளுடைய திருவடி அதுதானே நமக்கு சாஸ்வதமான மங்களம் அதனால அந்த சாஸ்வதமான மங்களத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறாள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியால் சொல்ற சா மே ஸ்ரீயம் திசதோ எல்லா விதமான மங்களங்களையும் எனக்கு அனுகிரகிக்கட்டும் தாயாரனுடைய கடைக்கண் பார்வையானது அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல ஒரு திருநாமம் கொடுக்கிறார் தாயாருக்கு என்னன்னா சாகர சம்பவாயாக அப்படிங்கிறார் முதல் ஸ்லோகத்துல சொன்னார் மங்கள தேவத்தையா சொன்னார் மங்கள தேவதனா எல்லா மங்களங்களையும் அனுகிரகிக்க கூடியவள் அப்படிங்கிறதுனால மங்கள தேவதையா சொன்னார் இந்த ஸ்லோகத்துல தாயார என்ன சொல்றாரு அப்படின்னுட்டா சாகர சம்பவாயாக அப்படிங்கிறார் சாகர சம்பவாயாகனா சாகரத்திலேந்து வ வந்தவள் தாயார் அப்படிங்கிறத சொல்றாரு ஏன் அப்படின்னுட்டா அப்பனா தாயார் இதுக்கு முன்னாடி பெருமாளோட இல்லையா விட்டா பெருமாளோட எப்பவும் தாயார் இருந்துட்டுதான் இருக்கா அனபாயினியா தான் இருக்கா இருந்தாலும் தாயார் என்ன ஆறா அப்படின்னுட்டா ஒரு சமயம் பிருபுமணிவர் என்ன பண்றார் அப்படின்னுட்டா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள்ல யாரு சுத்த சத்வம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாவ விஷ்ணுவ சிவனை எல்லாரையும் தன்னுடைய கால்னால உதைக்கிறார் உதைக்கும் போது பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கோபம் வந்துடுறது ஆனா மகாவிஷ்ணுவை என்ன பண்றார் அப்படின்னுட்டா என்னுடைய வக்ஷஸ்தலத்துல வந்து உதைச்சதுனால உங்களுடைய கால்கள் வந்து வலிக்குமே அப்படின்னுட்டு அவருடைய காலை பிடிச்சு விடுறாராம் பிடிச்சு விடும் போது தாயாருக்கு கோபம் வந்துடுறதாம் அவர் வந்து உங்களோட கால்னால உதைக்கிறார் நீங்க அவருடைய காலை பிடிச்சு விட்டுருக்கே அப்படின்னு விட்டு கோச்சுண்டு அந்தர்தானம் ஆயிடுறாளாம் தாயார் அந்தர்தானம் ஆடுறா ஆயிடுறா அப்படின்னு விட்டா பெருமாளை விட்டு விலகல லோகத்துக்கு பிரகடனமா தெரியலை அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்போ திரும்பவும் இந்த லோகத்துக்கு எப்படி பிரகடனம் ஆறா அப்படின்னு விட்டா அமிர்த மதன போது பிரகடனம் ஆறா அப்படிங்கிறதுனால சாகர சம்பவாயாகா அப்பேற்பட்ட பார்க்கடல்லேந்து தோன்றினாள் அப்படிங்கிறதுனால சாகர சம்பவாயாகாங்கிற திருநாமத்தை இந்த இடத்துல அனுகிரகிக்கிறார் ஆதி ஆச்சாரியாள் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் விஸ்வாமரேந்திர பத விபிரமதான தக்ஷம் ஆனந்த முரவித்விஷோபி ஈஷன் நிஷீத துமயிக்ஷணமீக்ஷணார்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராய்வாமரேந்திர பதவிப்ரம தான விஸ்வாமரேந்திரம தானதக்ஷம் இந்திரன் இந்திரனா இருக்கிறதுக்கு யார் காரணம்னா தாயார் தானா தாயாரனுடைய கட்டாட்சத்தினாலதான் இந்திரன் இந்திரனா இருக்கான் எல்லா தேவதைகளும் அவாவாலுடைய போஸ்ட்ல இருக்கிறதுக்கு யார் காரணமா இருக்கா அப்படின்னுட்டா தாயார் தான் காரணமா இருக்கா அப்படிங்கிறதுனால ஒரு மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் பெரிய பதவி அடைக்க அடையணும் ஒரு இந்திர பதவியையே அடையணும் அப்படின்னுட்டா அவனுக்கு எது தேவைப்படுறது அப்படின்னுட்டா தாயாரனுடைய கட்டாட்சம் தேவைப்படுறது இல்லையா ஒரு சமயம் இந்த இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னு துர்வாச மகரிஷி பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு தாயார் ஒரு பிரசாதம் அனுகிரகிச்சிருந்தா அதை எடுத்துட்டு வரார் வந்து இந்திரனை பாக்குறதுக்கு வரார் இந்திரனை பார்க்கறதுக்கு வரும்போது துர்வாச மகரிஷி இந்திரன் இடத்துல ஆசையா தாயாருடைய பிரசாதத்தை கொடுக்கிறார் ஆனா இந்திரனும் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு தாயார் கொடுத்த அந்த புஷ்பத்தை அலட்சியமா யானை மேல போட்டுடுறான் யானைக்கு போட்டுடுறான் அந்த யானை என்ன பண்றது அப்படின்னு தன்னுடைய காலில் போட்டு மிதிச்சு விடுறது அந்த புஷ்பத்தை தாயாருடைய பிரசாதத்தை இதை பார்த்த துர்வாச மகரிஷிக்கு கோபம் வந்து விடுறது உடனே என்ன பண்ணிடுறார் சபிச்சுடுறார் இந்திரனை என்ன சபிக்கிறார் அப்படின்னா நீ அலட்சுமீகரமா போக கடவுதுன்னு சபிச்சு அதனால இந்திரன் தன்னுடைய பதவியை இழந்து இருக்கான் இப்ப இந்திரன் திரும்பவும் அந்த தன்னுடைய பதவி அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு விட்டா ஒரு கட்டாட்சம் வேணும் இல்லையா தாயாரோ அந்தர்தானம் ஆயிட்டா இல்லையா சித்த முன்னாடி சொன்னேன் போன ஸ்லோகத்துல இப்ப தாயார திரும்பவும் பிரகடனப்படுத்தணும் லோகத்துக்கு பிரகடனம் ஆனாதான் தாயாருனுடைய கட்டாட்சமானது எல்லார் மேலையும் விழும் இந்திரன் மேலையும் விழுந்து இந்திரன் திரும்பவும் தன்னுடைய பதவியை அடைய முடியும் அப்படிங்கிறதுனால பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு விட்டா அமிர்த மதன லீலைய பண்றார் இந்த அமிர்தமத்தன லீலையே எதுக்கு அப்படின்னு விட்டா லக்ஷ்மி தான் திரும்பவும் லோகத்துக்கு தாயார பிரகடனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் பண்ணின ஒரு லீலை அப்போ பார்க்கடலை கடையிறா பார்க்கடலை கடையும் போது பல விஷயம் அதுல இருந்து வருது ஆழகாலம் அப்படிங்கிற விஷம் வருது அந்த சிவபெருமானே தன்னுடைய கண்டத்துல வச்சுக்கிறார் அதுக்கப்புறம் உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை வருது அத பலிச்சக்கரவர்த்தி எடுத்துக்கிறார் ஐராவதம் அப்படிங்கிற ஒரு யானை வருது அதை இந்திரன் எடுத்துக்கிறான் மணி மாலை வருது அதை சாட்சாத் பகவானையும் எடுத்துக்கிறார் அப்புறம் அமிர்தம் வருது எல்லாம் வரா எல்லாமே வருது நிறைய விஷயங்கள் வருது அப்போ சந்திரனோட சேர்ந்து தாயாரும் அதுல இருந்து ஆறா பார்க்கடல்ல இருந்து வரா இல்லையா பார்க்கடல்ல இருந்து ஆவிர்வாவம் ஆகும்போது தாயார் எப்படி வரா அப்படின்னுட்டா கையில ஒரு மாலையை எடுத்துட்டு வரா சுயம்பரம் தானே இது சுயமரம்ங்கிறதுனால கையில ஒரு மாலையை எடுத்துட்டு வரலாம் அப்ப அங்க இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் தாயாரனுடைய அந்த ஒரு அழகுல சொக்கி போய்றாளாம் அவள்லாம் நினைக்கிறாளாம் தாயார்னுடைய அந்த கட்டாட்சமானது நம்ம மேல படாதா தாயார் நமக்கு மேல மாட்டாளா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும் போது பெருமாளோ எப்படி இருக்கார் அப்படின்னு விட்டா ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சிதம் அப்படின்னு எந்தவித சங்கல்பமும் இல்லாத இருந்துட்டு இருக்கார் பெருமாளை பாக்குறா தாயார் இப்படி எந்தவித சங்கல்பமும் இல்லாத இவர் இருந்துட்டு இருக்காரேன்னு தாயாருடைய மனசானது பெருமாள் இடத்துல போறதான் அதனால என்ன பண்றாளாம் தாயார் அந்த மாலையை எடுத்துட்டு போய் பெருமாள் இடத்துல பெருமாளுக்கு அணிவிச்சு பெருமாளையே ஆசிரியக்கிறார் அப்போ தாயாருக்கு இப்ப சுயமரம் ஆயிடுது இல்லையா பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு தாயார் தாயார் என்ன பண்றா உடனே ஒரு வாசஸ்தலம் தரார் தாயாருக்கு எங்க கொடுக்கிறார் அப்படின்னா தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே கொடுக்கிறார் தன் வக்ஷஸ்தல நித்தியவாச ரசிக்காம் அப்படின்னு தாயார் வந்து பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காந்து இப்ப என்ன பண்றா அத்தனை பேரையும் கட்டாட்சி கடாட்சிக்கிறா தாயாருடைய கட்டாட்சமானது அங்க இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் கிடைக்கிறதாம் அப்ப இந்திரனுக்கும் தாயாரனுடைய கட்டாட்சம் கிடைச்சு இந்திரன் திரும்பவும் தன்னுடைய பதவியை அடைந்தான் பத விப்ரம தான தானதம் இந்திரனாகவே இருந்தாலும் இந்திரன் இந்திரனா இருக்கிறதுக்கு காரணம் தாயாரனுடைய ஆனந்த ஆனந்தம் முரபித் ஆனந்த ஹேதுகு அதிகம் உரபித் விஷோபி தாயார் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல இருந்துட்டு என்ன பண்றா அப்படின்னுட்டா பெருமாளுக்கு மென்மேலும் மென்மேலும் ஆனந்தத்தை வர்த்தனம் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு ஆச்சாரியால் இந்த இடத்துல சொல்றார் என்ன அப்படின்னுட்டா தாயாரினுடைய கட்டாட்சமானது நமக்கு மட்டும் இல்ல பெருமாளுக்கே அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை வர்த்தனம் பண்ணக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியால் சாதிக்கிறார் முரபித் விஷோபி முரண் அப்படிங்கிற அசுரன் அழிச்சதனால முரபித் விஷோபி ஈஷன் நிஷீத துமயிக்ஷனமீக்ஷனார்தம் இந்தி வரோதர சகோதரமிந்திராயாஹ ஈஷன் நிஷீதது மயிக்ஷணமீக்ஷனார்தம் அப்பேற்பட்ட தாயாருடைய கட்டாட்சம் எப்படி முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் கிடைச்சு அவாவா அவாவாளுடைய ஸ்தித்தில இருந்துட்டு இருக்காளோ எப்படி பெருமாளுக்கே ஆனந்தத்தை மென்மேலும் வர்தனம் பண்ணக்கூடியதா இருக்கோ தாயாரனுடைய கட்டாட்சம் அந்த தாயாருனுடைய கட்டாட்சமானது என் மேல லவேசம் படாதா அப்படின்னு ஆச்சாரியால் இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் நமக்காக வேண்டி வைக்கிறார் நமக்கு அப்பேற்பட்ட தாயாரனுடைய கட்டாட்சமானது ஒரு லவேசமாவது கிடைக்கணுமே அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த இடத்துல வைக்கிறார் இன் இந்த இடத்துல தாயாருக்கு ஒரு திருநாமம் இந்த ஸ்லோகத்துல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இந்தி வரோதர சகோதரன் இந்திராயா அப்படிங்கிறார் இந்தி வரோதரன் அப்படின்னா சந்திரன் சந்திரனும் தாயாரோடு தானே பார்க்கடல்லேந்து உதிக்கிறான் இல்லையா அப்ப சந்திரனுடைய சகோதரி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் இந்திரா அப்படின்னு சொல்றார் இந்திரா அப்படின்னு விட்டா யாருன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலையும் கோபிகா கீதத்துல படிக்கிறோம் இல்லையா ஜெயதி தேதிகம் இந்திரா அப்படின்னு விட்டா சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் இந்த இடத்துல இந்திரா அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை ஆச்சாரியால் நமக்கு சாதிச்சு கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் முதா முகுந்தம் आनंदकंदम अनिमेशम अनंग तंत्रम्, आके करस्थित कनीनिक पक्ष्मनेत्रम्, भूत्यै भवेन्मम भुजंग शयांग नायाह, आमीली ताक्षम मुदा मुकुन्दम्, इंद एड़तिले पिरमालक्कु पुकुन्दन् अब्डेंगर उरप्पे तिरिणामत्त முகுந்தன் அப்படின்னா யார் அப்படின்னு விட்டா மோக்ஷத்தை யார் யார் கொடுக்கிறாரோ அவருக்கே முகுந்தன் அப்படின்னு பேரு அப்படி அந்த மோக் கூடிய பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு விட்டா யோக நித்ரையில இருக்கார் யோக நித்ரையில இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு விட்டா ஆமீலி தாட்சம் அதிகம்ய அப்படிங்கிறார் பெருமாள் வந்து தூங்கவும் இல்ல விழிச்சண்டும் இல்லையா எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு துரிய ஸ்திதியில இருக்கார் இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா ஜாகிரத்து சொப்ன சுசுப்தி அப்படின்னு மூன்று நிலை சொல்றோம் ஜாகிரத் விட்டா விழிச்சின் இருக்கக்கூடிய நிலை இல்லையா சுசுப்தி அப்படின்னா தூங்கன் தூங்கின் இருக்கக்கூடிய ஒரு நிலை இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலைதான் ஸ்வப்னம் அப்படின்னு சொல்றது பெருமாளும் எப்படி இருக்கார் அப்படின்னா யோக நித்திரையில இந்த மூன்று ஸ்துதி நிலையையும் கடந்த ஒரு ஸ்திதியில இருக்கார் அந்த தான் துரிய ஸ்திதி அப்படின்னு பேரு அந்த துரிய ஸ்திதியில எப்படி இருக்கார் அப்படின்னுட்டா தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துல லயிச்சிருக்கார் ஆனந்த மூர்த்தியா இருக்கார் ஆத்மா ராமனா தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துல லயிச்சிருக்கார் அப்படிங்கறத சொல்றார் கீதையில சொல்றோம் இல்லையா ஆத்ம வித்தியதே அப்படின்னு எந்தவித சங்கல்பமும் இல்லாத பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா துரிய ஸ்தீ ஸ்தித்தில தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துல லயிச்சுண்டு ஆனந்த மூர்த்தியா இருக்காராம் அப்பேற்பட்ட ஆனந்த மூர்த்தியா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மென்மேலும் ஆனந்த கந்தம் அனிமேஷம் அனங்க தந்திரம் மென்மே அவரே ஆனந்த மூர்த்தி அப்பேற்பட்ட ஆனந்த மூர்த்திய மென்மேலும் 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 ஆனந்தத்தை வர்த்தனம் பண்ணக்கூடியவளா யார் இருக்கா அப்படின்னு விட்டா தாயார் இருக்காளாம் அக்ஷஸ்தலத்துல உட்காண்டு தாயார் அப்படி பெருமாளை ஒரு கட்டாட்சம் பண்ண பண்றா இல்லையா அந்த கட்டாட்சமானது பெருமாளுக்கு என்ன ஆறுது அப்படின்னு விட்டா அந்த துரிய ஸ்திதியில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏற்கனவே ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கூடிய பெருமாளுக்கு மென்மேலும் 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 ஆனந்தத்தை வர்த்தனம் பண்ணக்கூடியதா இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியால் நமக்கு சாதிச்சு கொடுக்கிறார் இது இந்த ஸ்லோகம் எல்லாமே என்னன்னா திவ்ய தம்பதிகளுடைய ஒரு அவளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரேம சேஷ்டிதங்கள் இத வந்து நம்ம வந்து அந்த உயர் உயர்ந்த நிலையில இரு ஸ்தி வச்சுட்டு நம்மளுடைய மனசை பார்க்க பார்க்கணுமே தவிர்த்து இதை வந்து நம்ம ரொம்ப நம்மளுடைய லெவலுக்கு நினைக்க கூடாது ஏன்னா ஆச்சாரியால் இவரோ பிரம்மச்சாரி சிரேஷ்டர் பதினோரே வயசான பிரம்மச்சாரி சிரேஷ்டர் திவ்ய தம்பதிகளுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரேம நமக்கு ஸ்லோகத்துல எடுத்து கொடுக்கிறார் இதையே ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் நம்ம அனுபவிக்கலாம் ஆஞ்சநேயம் சுவாமியும் நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆஞ்சநேய சுவாமியும் என்ன பண்றார் விட்டா ஒரு ஒரு பண்ணிருக்கார் அதுல என்ன சொல்றார் அப்படின்னு மனமாகிய ஊஞ்சல்ல ராமச்சந்திர பிரபுவியும் சீதா விராட்டியும் வச்சு ஆராதனை பண்றார் அனுக்ஷணம் கட்டாக்சாபியாம் அந்யோன்யே க்ஷணாங்ஷினவு அந்யோன்ய சதுசாகாரவு திரைலோக்கிய கிருஹ தம்பதி அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னுட்டா பெருமாளும் தாயாரும் என்ன பண்றா அப்படின்னா க்ணத்துக்கு க்ணம் க்ஷணத்துக்குறாளாம் கட்டாட்சம் பண்ணிக்கிறாளம் பெருமாள் தாயார பாக்குறாராம் தாயார் பெருமாளை பாக்குறாளாம் ஒத்தருக்கு ஒருத்தர் பார்வையினாலேயே என்ன பண்றா அப்படின்னா பிரேமைய பரிவர்த்தனம் பண்ணிக்கிறா அவளுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது ஆனா அவ மனசுல நினைக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த ஆனந்தத்தை அந்த கட்டாட்சத்தினாலேயே பரிவர்த்தனம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத யார் சொல்றா அப்படின்னுட்டா பிரம்மச்சாரி சிரேஷ்டரா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சொல்றார் அப்படின்னு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேய சுவாமிய பத்தின ஒரு பெருமை சீதாராம ஸ்தோத்ரம்னு ஒரு ஸ்தோத்திரம் ஆஞ்சநேய சுவாமி பண்ணியிருக்காரு அதுல இப்படி சொல்றார் ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னுட்டா அந்த ஒரு ஸ்திதியை வந்து நம்ம அப்படி வச்சு பாக்கணும் பெருமாளையும் தாயாரையும் ஏன்னா திவ்ய தம்பதிகள் இல்லையா லோகத்துக்கே ஜெகன் மாதா ஜெகத் பிதாவா இருக்கக்கூடிய அவளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரேம பரிவர்த்தனை இத நம்ம கேட்கறதுனாலயே நமக்கு புண்ணியம்

அப்பேற்பட்ட தாயாரனுடைய கட்டாட்சமானது நம்மேலும் பட்டு நமக்கும் எல்லா மங்களங்களையும் அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் ஆகே கரஸ்தித ஷயாங்க நாயாஹா புஜங்க ஷயாங்க நாயாக அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல புஜங்க ஷயனன்னா யாரு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தாயார் அந்த தாயாருனுடைய கடைக்கண் பார்வையானது நமக்கு எல்லா மங்களங்களையும் கொடுக்கறதுங்கிறத நம்ம ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம் சர்வத்தையும் கொடுக்கறது பெருமாளுடைய திருவடியையே கொடுக்கறது நீங்காத செல்வம் ஆகிய பெருமாளுடைய திருவடியையே நமக்கு தாயாருடைய கட்டாட்சமானது வாங்கி கொடுக்கறது அப்பேற்பட்ட தாயார் நமக்கு அந்த பக்திய கொடுக்கறா இல்லையா அத ஒரு இடத்துல ஒரு பிரமாணமா நமக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் பூரத்தாழ்வார் அப்படிங்கிற ஒரு பாகவதோத்தமர் அவருக்கு பராசரபட்டர் அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறந்தார் அவதாரம் பண்ணினார் அவர் யாருனுடைய ஒரு அனுகிரகத்தினால பிறந்தார் அப்படின்னு விட்டா ரங்கநாத பெருமாள் ரங்கநாச்சியாரனுடைய அனுகிரகத்தினாலேயே இந்த பராசரபட்டர் அப்படிங்கிற அந்த திருக்குமாரன் அவதரித்தார் பராசர பராசரபட்டர் தாயாருடைய அனுகிரகத்தினாலேயே பிறந்ததுனால தாயாருக்கு என்ன அப்படின்னுட்டா அந்த அந்த பராசரபட்டர் இடத்துல ஒரு புத்திர பாவம் அதே மாதிரி பராசர பக்தருக்கும் இடத்துல அப்படி ஒரு அஹ் மாத்திரு பாவம் ஏன்னா தாயார் வந்து எப்படி இருக்குன்னா பக்தியாகிய ஸ்ரீயை நமக்கு அனுகிரகிச்சுறா தன்னுடைய கட்டாட்சத்தினால பக்தியாகிய ஸ்ரீயை நமக்கு இல்லையா அப்ப பக்தினா என்ன அப்படின்னுட்டா பகவான் இடத்துல ஏற்படக்கூடியதான ஒரு அன்பு அந்த அன்பு எப் என்ன பாவத்துல வேணா இருக்கலாம் பெருமாள் இடத்துல நமக்கு ஒரு சக்கிய பாவத்துலயும் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பித்ருபாவமாவும் இருக்கலாம் ஒரு பாவமாவும் இருக்கலாம் இல்ல ஒரு மாதுரிய பாவத்திலும் இருக்கலாம் என்ன பாவத்துல வேணாலும் இருக்கலாம் இந்த பராசர பக்தருக்கும் எப்படி அப்படின்னு விட்டா தாயார் இடத்துல ஒரு மாத்ரு பாவமா ஒரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னு விட்டா ஸ்ரீரங்கத்துல ராப்பத்து பகல்பத்து உற்சவம் நடக்கும் இல்லையா அந்த உற்சவம் போது இந்த பராசர பக்தர் ரொம்ப சின்ன குழந்தை இந்த பராசர பட்டர் எப்பவுமே அந்த கோவில சுத்தியே தான் விளையாடின்னு இருப்பார் வேற எங்கேயுமே போக மாட்டான் அவளுக்கு கைங்கரியமே கோவில்ல தான் இல்லையா அதனால கோவில் கிரகம் கோவில் கிரகம் இதான் தெரியும் பராசரப்பட்ட இருக்கு அப்போ இந்த உற்சவம் போது பெருமாளுக்கும் தாயாருக்கும் அம்சம் பண்றதுக்காக திற போட்டிருக்கா இந்த குழந்தையும் அங்க சுத்தி ஒரு பந்து இருக்கு அந்த பந்தானது என்ன பண்றது திரைக்கு அந்த பக்கம் பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய அந்த பக்கம் போயிடுறது போனதும் இந்த குழந்தைக்கு இந்த உற்சவம் போது இப்ப திற போட்டிருக்கா உள்ள போகக்கூடாது அப்படிங்கறது எல்லாம் தெரியாது சின்ன குழந்தை தானே அதனால அந்த குழந்தை என்ன பண்ணிடுறது அந்த பந்தை எடுக்கணுங்கிறதுக்காக கிடுகிடுன்னு அந்த திரையை விளக்கிண்டு உள்ள போயிடுற போயிடுறது அந்த குழந்தை போனதும் பட்டருக்கு கோபம் வந்து பட்டர் வந்து பராசர பட்டர் இடத்துல சொல்றாரு குழந்தை பெருமாளுக்கு அம்சம் நேரத்துல திற விட்டு இப்ப உள்ள வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாதா நீ பாட்டுக்கு உள்ள வரையே கோ வெளியில அப்படின்னு அதட்டெல்லாம் சொல்லிடுறாராம் உடனே இந்த குழந்தையோட முகமானது வாடி போய்டுறது வெளியில வந்துறான் குழந்தை ஆனா பட்டரும் இப்ப அம்சம் பண்றதுக்காக போறாரு அப்ப பெருமாள் தாயாருடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா ரொம்ப வாட்டமா இருக்கான் உடனே பட்டர் வந்து எதனால நம்ம ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டோமா என்னன்னு தெரியலையே இப்படி வந்து மாட்டமா இருக்கே தாயாருடைய முகம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பட்டர் முக்கியன்னு பெருமாள் சொல்றாளாம் தாயார் சொல்றாளாம் நீங்க நிவேதனத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா நீங்க பராசர பட்டரை வந்து வெளியில போக சொல்லிட்டேலே அந்த குழந்தைய ஐச்சண்டு வாங்கோ அந்த குழந்தை வந்தாதான் நான் இந்த நிவேதனத்தை ஏத்துப்பேன் அப்படின்னு தாயார் சொல்லவும் அந்த குழந்தைய ஐசெண்டு வரா திரும்பவும் ஐசண்டு வந்ததும் தாயார் கேட்கிறாளாம் குழந்தை நீ உள்ள பந்து எடுக்க வரும்போது என்ன நினைச்சுண்டு வந்த அப்படின்னு கேட்கவும் குழந்தை சொல்றாராம் என்னுடைய அப்பாவான கூரத்தாழ்வாரும் என்னுடைய அம்மாவான ஆண்டாள் அம்மையாரும் இருக்கான்னு நினைச்சுண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதாம் உன்ன தாயார் கேக்குறாளாம் சரி நீ வெளியில போகும்போது என்ன நினைச்சுண்டு போன அப்படின்னு கேட்கவும் யாரோ ரங்கநாத பெருமாளாம் யாரோ ரங்கநாச்சியாராம் அப்படின்னு நினைச்சுண்டு போனேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லவும் தாயார் சொல்றாளாம் குழந்த நீ முதல்ல நினைச்சியே அதையே நினைச்சுக்கோ நீ எப்பவும் அந்த பாவத்திலேயே எங்க இடத்துல பக்தி பண்ணு அப்படின்னு தாயார் சொல்றா அப்படின்னா என்ன தாயார் அப்பேற்பட்ட ஒரு கிருப்ப உள்ளவளா இருக்கா தயை உள்ளவளா இருக்கா இல்லையா பிரேம ஸ்வரூபியா இருக்கிறதுனால எந்த ஜீவராசிகளையும் தாயார் விளக்கவே மாட்டா அதுவும் இப்பேற்பட்ட பக்த சிரேஷ்டனா இருக்கக்கூடிய பராசர பட்டரை யாராவது ஏதாவது சொல்லிட்டா தாயார்னால பொறுக்க முடியலை அப்படிங்கிற இந்த சம்பவம் அவர் தாயாருடைய கட்டாட்சமானது அப்படி ஒரு நமக்கு பிரேமைய நம்மளுடைய ஹதயத்துல அப்படி ஒரு தயைய வருஷிக்கிறது அப்படிங்கிறது இந்த சம்பவம் நமக்கு காட்டுறது இல்லையா இதே பராசர பட்டரே ஒரு சமயம் தாயாரையும் பெருமாளையும் சேவிக்க போறார் அப்ப தாயார் வந்து தலையை குனிஞ்சுன்னு இருக்காளாம் பராசர பட்டர் கேக்குறாராம் அம்மா நீ ஏமா தலைய குனிஞ்சுட்டு இருக்க இங்க வேற யாரும் இல்லையே நீயும் அப்பா நான் நம்ம மூணு பேர் தானே இருக்கோம் நீ ஏன் தலையை குனிஞ்சுன்னு இருக்க அப்படின்னு தானே அதுக்கு பதிலும் என்ன சொல்றாராம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துமா இந்த குழந்தை இப்படி கைய குவிச்சு பிரணிபாதம் பண்ணிடுதேன் இந்த குழந்தைக்கு என்ன அனுகிரகம் பண்றது அப்படின்னு நீ யோசிக்கிற இல்லையா அப்படின்னு சொல்றாராம் பராசர பட்டர் சொல்றாராம் ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா ஒரு தாயாருக்கு இகலோகத்துல இருக்கக்கூடிய சௌக்கியங்கள் மேலும் பெருமாளுடைய திருவடியான சாஸ்வதமான மங்களத்தை அனுகிரகிச்சிட்டா கூட தன்னுடைய குழந்தைக்கு எதுவுமே அனுகிரகிக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குமா ஏன்னா சாதாரணமா லோகத்துல இருக்கக்கூடிய தாயாருக்கே தன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு பண்ணினாலும் நம்ம குழந்தைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே நம்ம குழந்தைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு தானே நினைக்கிறா அப்ப ஜகத்துக்கே மாத்தாமா இருக்கக்கூடிய தாயாருக்கு அக்ஷ பரமவதத்தையே நமக்கு அனுகிரகிச்சா கூட தாயாருக்கு தான் எதுவுமே இந்த குழந்தைகளுக்கு பண்ணலையே அப்படின்னு நினைக்க தோணுமா அப்பேற்பட்ட கிருப்பையுடையவள் அப்பேற்பட்ட உடையவள் அப்பேற்பட்ட பிரேமையுடையவள் அப்படிங்கிறதுனால அந்த தாயாரனுடைய அந்த கட்டாட்சமானது எனக்கு எல்லா மங்களங்களையும் அனுபிரகிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் பாக்வந்தே மூத கௌஸ்து

மது கைட்டப்பன் அப்படிங்கிற ரெண்டு அரக்கர்கள் ஒரு சமயம் பிரம்மாவிடத்த பிரம்மாவிடம் இருந்து வேதத்தை திருடிண்டு போய்ட்றா அப்ப அந்த வேதத்தை திரும்பவும் மீட்டுக் கொடுக்கறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணி அவளை வதம் பண்ணினார் இல்லையா அதனால மதுஜிதா அப்படிங்கிற திருநாமும் இங்க பெருமாளுக்கு பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னுட்டா ஒரு பெரிய கௌஸ்துவ மணிமாலையை அணிஞ்சுன்னு இருக்கார் தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல தாயாரும் வக்ஷஸ்தலத்துல தானே உட்காண்டிருக்கா அப்ப தாயார் எப்படி இருக்கா அப்படின்னுட்டா பெருமாளுடைய விசாலமான வக்ஷஸ்தலத்துல பொன் வண்டு போல இருக்கானாம் தாயார் தாயார் பொன்வண்டு போல இருக்கிறதுனால தாயாரினுடைய பிரகாசமானது அந்த மாலையில பட்டு அந்த கௌஸ்துப மாலையில பட்டு அந்த ஒளியானது பெருமாளுடைய முகத்துல போய் விழறதாம் அது என்ன பண்றது அந்த ஒளி விட்டா மென்மேலும் மென்மேலும் தாயாருடைய தாயார் இடத்துல அப்படி ஒரு பிரேமைய பெருமாளுக்கு வளர்க்க செய்யறது அப்படிங்கறத இந்த இடத்துல ஆச்சாரியார் சொல்றார் காம பிரதா பகவதோபி கட்டாட்சா தாயாருனுடைய அந்த கட்டாட்சமானது பெருமாளுடைய அந்த முகத்துல பட்டு அந்த பிரகாசமானது என்ன பண்றது பெருமாளுக்கு தாயார் இடத்துல அப்படி ஒரு அன்ப அப்படி ஒரு பிரேமைய உண்டு பண்றது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ற அப்பேற்பட்ட தாயாருனுடைய கட்டாட்சமானது எனக்கு கல்யாணம் ஆவகத்துமே எல்லா கல்யாணத்தையும் கொடுக்கட்டும் கல்யாணம் அப்படின்னுட்டா மங்களம் பத்ரம் மங்களம் அப்படின்னுட்டா பெருமாளுடைய திருவடி அப்படின்னு அர்த்தம் கல்யாணம் ஆவகத்துமே அந்த தாயாருடைய கட்டாட்சமானது எனக்கு பெருமாளுடைய திருவடியை வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் காலாம்புதாலி லலிதோரசே மாது சமஸ்த ஜூர்த்தி திசுதோரசை பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு நீருண்ட மேகம் போல இருக்கார் இல்லையா பெருமாளே எப்பவும் நீருண்ட மேகம் நிறத்துலதான் இருப்பார் விசாலமான வட்சஸ்தலத்துல யார் உட்காந்துருக்கா அப்படின்னு மேகம் போல இருக்கக்கூடிய பெருமாளுடைய விஷாலமானி யதா அப்படின்னு சொல்லுமா போல ஒரு மின்னல் கொடியாட்டம் தாயார் வக்ஷஸ்தலத்துல உட்காந்துருக்காளாம் உட்காண்டு என்ன பண்றா தாயார் பெருமாளையும் கட்டாட்சம் பண்றா பெருமாள் இது இந்த ஸ்லோகங்கள் பூராவே ஆச்சாரியால் நான் இனைய சொன்னேன் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரேம பரிவர்த்தனையத்தான் நமக்கு திருப்பி திருப்பி சொல்றார் அவளுடைய அந்த பிரேம பரிவர்த்தனையினால ஏற்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கட்டாட்சமானது நமக்கு எல்லா சௌக்கியங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கறதா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பிரார்த்தனையா வைக்கிறார் அப்போ தாயார் எப்படி இருக்கா அப்படின்னுட்டா பெருமாளுடைய விஷாலமான வக்ஷஸ்தலத்துல ஒரு மின்னல் கொடி போல உட்காந்துருக்கலாம் உட்காந்து என்ன பண்றா அப்படின்னுட்டா நம்ம அத்தனை பேரையும் பெருமாளையும் கட்டாட்சம் பண்றா நம்மளையும் கட்டாட்சம் பண்றா அத்தனை பேரையும் லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கட்டாட்சம் பண்றா ஏன் அப்படின்னு விட்டா ஜெகன் மாதா இல்லையா சமஸ்தக மூர்த்திஹி மாதுஹூ சமஸ்தகதாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் தாயாரா இருக்கிறதுனாலேயே அவளுக்கு என்னன்னா அப்பேற்பட்ட ஒரு கிருப்ப அப்பேற்பட்ட ஒரு கருணை எல்லா ஜீவராசிகள் இடத்துலயும் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு விட்டா பெருமாள் கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் அவ கேட்டுக்கிறது இல்ல தாயார் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணலாமா இவாளுக்கு அனுகிரகம் பண்ணலாமான்னு பெருமாளை கேட்கறது இல்லையா என்ன பண்றா அப்படின்னு விட்டா தானே அந்த அனுகிரகத்தை கொடுத்து பெருமாளுடைய திருவடியில நம்மளை கொண்டு சேர்க்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவும் தன்னுடைய லக்ஷ்மி ஸ்தோத்திரத்துல சொல்றார் ஸ்வச்சந்தம்யா சம்விதத்தே கட்டாக்சம் ஸ்வச்சந்தமா கொடுக்கறாளாம் பெருமாளை மிரட்டியோ உருட்டியோ அவர்கிட்ட கன்வின்சிங்கா பேசியாவது நமக்கு பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தை தாயார் வாங்கி கொடுத்துடுறா எப்படி வாங்கி வாங்கி குடுக்குறா பெருமாள்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுக்கிறது இல்ல இவாளுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்க உங்களுடைய குழந்தை வந்திருக்கா அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சச்சந்தமா வாங்கி குடுக்குறா அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆள வந்தாரும் தன்னுடைய சதுர்ஸ்லோகில சொல்ற தாம் தாசி என்ன அப்படின்னுட்டா அம்மா நீ பட்டவள் இந்த லோகத்துக்கே ஜெகன் மாதாவாச்சே அதனால ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை போறதுக்கு பயப்படுமா என்ன இல்லையா எப்படி உரிமையோட ஒரு சுதந்திரமா போகுமோ எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லுமோ அல்ல அம்மா கிட்ட எல்லா ஒரு சேஷ்டைகளும் பண்ணுமோ அது போல சொல்றாரு இந்த இடத்துல ஆள வந்தாருங்கிற பெரியவா சொல்றா தாம் துவாம் தாச இத்தி பிரபன்னி நிர்பயக நான் உன் இடத்துல எப்படி வந்து நிக்கிறேன் தெரியுமா நிர்பயமா வந்து நிக்கிறேன் ஏன் அப்படின்னு விட்டா நீ இந்த லோகத்துக்கே ஜெகன் மாதாவாச்சே நீ என்னுடைய அம்மாவாச்சே அம்மா இடத்துல ஒரு குழந்தை வந்து பயப்படுமா என்ன வந்து நிக்கிறதுக்கு அதனால நான் உன் இடத்துல வந்து சரணாகதி பண்ணிட்டேம்மா நீ என்ன பண்ணணும் என்னது நான் என்ன நினைச்சுட்டு நான் உன்னை சரணாகதி பண்ணினேன்னா நீ என்னை காப்பாத்திடுவேன் என்கிட்ட எவ்வளவோ குறைகள் இருக்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் நான் திருத்திக்க வேண்டியது இருக்கலாம் ஆனா நீ அதெல்லாம் கணிசிக்க மாட்டேன் எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை பெருமானுடைய திருவடியில கொண்டு சேர்த்துடுவ அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உன்னிடத்துல இருக்கிறதுனால நான் உன்னை நிர்பயமா வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆளவந்தாருங்கிற வந்தாருங்கிற பிரிவா சொல்றாளாம் இதுக்கு பிரமாணமா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு சம்பவம் பெருமாளும் தாயாரும் வனவாசத்துக்கு கிளம்புறா இல்லையா ராமச்சந்திர பிரபுவும் சீதா பிராட்டியும் ராமச்சந்திர பிரபு சர்வத்தையும் தியாகம் பண்ணினார் கையில கோதண்டத்தை மத்தனும் எடுத்துக்கிறார் வனவாசத்துக்கு கிளம்பும் போது அப்ப தாயார் நினைக்கிறாளாம் இவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினார் ஆனா இந்த கோதண்டத்தை மட்டும் எடுத்துட்டு கிளம்புறாரே அப்படின்னு நினைக்கிறாளாம் அப்போ வனவாசத்துல அங்க தண்டகாரண்யத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளை பார்த்து ராமச்சந்திர பிரபு சொல்றாராம் இங்க இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணுவேன் உங்களை எல்லாம் ரக்ஷிப்பேன் அதுக்கத்தான் இந்த கோதண்டத்தையே தரிக்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு சொன்ன போது தாயார் கேக்குறாளாம் அவ யாரோ அந்த அசுரர்கள் யாரும் உங்களை ஒண்ணு இம்சிக்கலையே அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அவளை தண்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டும் கரண் தூஷணன் போன்ற ராட்சசர்களை அசுரர்களை ராமச்சந்திர பிரபு வதம் பண்ணின போது தாயார் நினைக்கிறாளாம் லங்கையில ராவணேஸ்வரன் ஒரு அசுரன் இருக்கானே அவனையும் ராமச்சந்திர பிரபு இப்படி வதம் பண்ணிடுவாரே அப்படின்னு நினைச்சுட்டு தாயார் என்ன பண்றாளாம் ராமருக்கே தெரியாம ராவணனால் அபகரிக்கப்பட்டு ராமரையே ஏமாத்திட்டு ராவணனால் அபகரிக்கப்பட்டு இல்லையா லங்கையில போயே அசோகவனத்துல உட்காந்து அவனுடைய இடத்திலேயே உட்காந்து அவனுக்கு ஹிதோபதேசம் பண்றாளாம் என்ன பண்றா அப்படின்னுட்டா என்ன சொல்றா அப்படின்னுட்டா ராவணனை பார்த்து சொல்றாளாம் இதோபதேசம் பண்றா என்ன பண்றா அப்படின்னுட்டா அப்பா ராமச்சந்திர பிரபு எப்பேற்பட்டவர் தெரியுமா இந்த லோகத்துக்கே பிரபு உன்ன நினைச்சா ஒரு க்ஷணத்துல வதம் பண்ணிடுவ ஆனா அவர் ஷரணாகத வ்சலன் அதனால நீ அவரிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன்னா உன்னை ரட்சிப்பார் உனக்கு சரணாகதி பண்றதுக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னுட்டா இடத்துல போய் நீ உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு போய் உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சக்கியம் பண்ணிக்கோப்பா உன்னை ரட்சிப்பார் அப்படின்னு ஹிதோபதேசம் பண்றாளாம் இப்ப என்ன அப்படின்னுட்டா எல்லா ஜீவராசிகள் இடத்துலயும் தாயாருக்கு அசுரனா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு அசுரனா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு பாப செயல்கள் பணிந்தவனா இருந்தாலும் தாயாருக்கு என்னன்னா அப்படி ஒரு தய அப்படி ஒரு கிருப்ப எல்லா ஜீவராசிகள் இடத்துலயும் உண்டாம் ஏன்னா மாதுவும் சமஸ்தகம் லோகத்துக்கே ஜெகன் மாதாவா இருக்கா இல்லையா அதனால எல்லா ஜீவராசிகள் இடத்துலயும் அந்த கிருப்ப அந்த கருணை அந்த தய தாயார் இடத்துல இருக்கிறதுனால எல்லாரும் பெருமாளுடைய திருவடியை வந்து அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உடையவள் தாயார் அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட தாயாருனுடைய அந்த கட்டாட்சமானது எனக்கு பத்ராணிமே சகல மங்களத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சாரியால் சாதிக்கிறார் பார்கவ நந்தனாயாக அப்படிங்கிறார் பா பிருகுமுனிவருடைய புத்திரி அப்படின்னு இந்த இடத்துல ஒரு திருநாமம் கொடுக்கிறார் பார்கவ நந்தனாயா அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் பிராப்தம் பதம் மதுமாதினி மன்மதேன மையாபேத்தியா இந்த ஸ்லோகத்துல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்ற என்ன சொல்றார் அப்படின்னுட்டா ஒரு சமயம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது அப்போ இந்த அசுரர்கள் கோஷ்டியில இருக்கக்கூடிய தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் சூரபத்மன் போன்ற அசுரர்களை யாராலையுமே வதம் பண்ண முடியல அதனால இந்த தேவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னுட்டா இந்த இப்பேற்பட்ட அசுரர்களை வதம் பண்ணணும் அப்படின்னுட்டா சிவசக்தி ஐக்கியத்தினால ஒரு புத்திரன் வந்து அந்த புத்திரனாலதான் இப்பேற்பட்ட அசுர எல்லாம் வதம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தேவர்கள் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னுட்டா மண்மதனை போய் ஆஹ் மண்மத இடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறா என்ன அப்படின்னுட்டா சிவபெருமானுக்கும் சிவசக்தி ஐக்கியம் உண்டாகணும் அவளுக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்பட்டாதான அப்பேற்பட்ட ஒரு குமாரன் உண்டாவான் குமரன் ஒரு அவதாரம் நடக்கும் அப்படிங்கிறதுனால சிவசக்தி ஐக்கியத்துக்காக வேண்டி மலர் மலர்கனைகளை ஏவும்படி இவாள் எல்லாம் பிரார்த்திக்க தேவர்கள் எல்லாம் இந்த மண்மதன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னுட்டா சிவபெருமான் மேல மலர்கனைகளை ஏவரானாம் அப்ப சிவபெருமான் என்ன ஸ்தித்தில இருக்கார் அப்படின்னுட்டா தக்ஷயஜ்ஞம் முடிஞ்சு பார்வதிய பிரிஞ்சு இருக்கார் உமாவை பிரிஞ்சு இருக்கார் பிரிஞ்சு இருக்கார் அப்படின்னுட்டா அவளுக்கு திவ்ய தம்பதிகளுக்கு என்னைக்குமே பிரிவுங்கிறது கிடையாது லோகத்துக்கு பிரகடனமா தெரியல பார்வதி தாயார் தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் பார்வதியும் எப்படி இருக்கா விட்டா இப்ப சிவபெருமான பிரிந்து இருக்கக்கூடிய பார்வதி பர்வதராஜகுமாரனுடைய புத்திரியாக பிறந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா சிவபெருமான அடையணும்னு சிவபெருமானம் எப்படி இருக்கார் அப்படின்னுட்டா கைலாசத்துல வட்டவிருக்கத்துக்கு அடியில மௌன குருவா இருந்தேன்னு சனகாதிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் இந்த சமயம் இந்த மன்மதனின் மலர்கனைகளை ஏவ சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுறது சிவபெருமானுக்கே என்ன ஒரு திருநாமம் அப்படின்னுட்டா சூரிய சந்திர அக்னி திரிலோச்சனாய நமகா அப்படின்னு சொல்றா அவருக்கு மூன்று கண்ணா மூணாவது கண் லலாட்டத்துல வச்சுருக்கார் அக்னி அந்த லலாட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ணானது அக்னி அதனால என்ன பண்றார் தன்னுடைய மூணாவது கண்ணை துறக்கிறார் மன்மதன் பொசபொசன் எரிஞ்சு போயிடுறான் அந்த அக்னினால இப்ப எப்படி ஆயிட்டான் மன்மதன் அப்படின்னுட்டா ஆயிட்டான் சரீரம் இல்லாதவனா ஆயிட்டான் இல்லையா அப்ப திரும்பவும் இந்த மன்மதன் உடைய அவதாரம் நடக்கணும் யாரால முடியும் அப்படின்னா மண் கோட்டி மண்மதனுக்கு மண்மதனா இருக்காது அந்த நாராயணன் இல்லையா பெருமாள் அந்த பெருமாளும் தாயாருனால்தான் இப்பேற்பட்ட இந்த மண்மதன்டைய ஒரு அவதாரம் திரும்பவும் நடக்கும் அப்படிங்கறதுனால பெருமாளுக்கும் தாயாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா சாட்சாத் கிருஷ்ணருக்கும் ருக்மிணி விராட்டிக்கும் பிரத்யுண்ணனே மன்மதனுடைய அம்சமாக பிறந்தான் அப்படிங்கறத இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியால் ஸ்மரிக்கிறார் பிராப்தம் பதம் பிரதமத பிரதமரேன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டா திவ்ய தம்பதிகளுடைய அந்த ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது நம்ம லோகத்துல இருக்கக்கூடிய சாதாரண தம்பதிகள் மாதிரி கிடையாது இது பூரா சுத்த பிரேமை பிரேமையினுடைய ஒரு வெளிப்பாடு சுத்த பிரேமையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியால் நமக்கு அதையும் சூச்சிவிக்கிறார் பிராப்தம் பதம் பிரதம பிரபாத் கண்ய காய அப்பேற்பட்ட தாயனுடைய கட்டாட்சமானது பெருமாள் மேல பட்டு பெருமாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரேமையானது அந்யோன்யமானது தாயாரிடத்துல உண்டானது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த தாயார்னுடைய அந்த திவ்ய கட்டாட்சமானது என்மேல் லவேஷம் பட்டா எனக்கு சகல மங்களங்களும் உண்டாகுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் ஆதி ஆச்சாரியால் இந்த இடத்துல தாயாருக்கு என்ன திருநாமம் கொடுக்கிறார் அப்படின்னு விட்டா மக்கராலய கன்னியகாயாக அப்படிங்கிறார் மகராலயம் அப்படின்னு விட்டா சமுத்திரம் பெரிய திமி திமிங்கிலங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்துல இது ஆவிர் ஆனவள் அப்படிங்கிறதுனால மகராலய கன்னியகாயா அப்படிங்கிறத சொல்றார் இதுவரைக்கும் நமக்கு தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடந்த அந்த ஒரு பிரேம பரிவர்த்தனைய பார்த்தோம் இப்ப அடுத்து என்ன பிரார்த்தனையா வைக்கிறார் அப்படின்னுட்டா இந்த கனகதாரா ஸ்தவமே எதுக்கு அப்படின்னுட்டா அந்த பெண்மணி ஆத்துல அப்பேற்பட்ட அந்த ஒரு தரித்திர ஸ்திதி போகணும் தானே ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றார் இப்ப நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறார் ஆதி ஆச்சாரியால்

என்ன தாயாருடைய நமக்கு சகல சம்பத்தையும் கொடுத்துடும் இல்லையா ஆனா நானும் எப்படி இருக்கேன் அப்படின்னுட்டா ஏதோ பூர்வ ஜென்மத்துல கொஞ்சம் புண்ணியம் பண்ணிந்திருக்கேன் அந்த புண்ணிய கர்மாவனால எனக்கு எங்க ஆத்துல ஏதோ கொஞ்சம் செல்வம் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு சமயத்துல என்னுடைய பாப கர்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னு துஷ்கர்ம கர்மம் தூரம் என்னுடைய பாப கர்மாவானது என்னுடைய புண்ணிய கர்மாவெல்லாம் அடிச்சுட்டு போயிடுறது எப்படி கோடை காலத்துல நல்லா தஹிக்கிறது சூரியன் தஹிச்சுன்னு இருக்கான் அப்ப திடீர்னு இந்த மேகங்கள்லாம் திரண்டு ஒரு மழைய வர்ஷிக்கும் அப்படிங்கும்போது ஆஹா இப்படி ஒரு த தகிச்சு இருக்கும் போது சூரியன் தகிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மழை வந்தா நமக்கு நன்னா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மேகம் மூட்டத்தை எப்படி ஒரு காத்தானது வந்து களைச்சண்டு போயிடுறதோ அது போல என்னுடைய புண்ணிய கர்மாவெல்லாம் சேர்ந்து எனக்கு ஏதோ செல்வம் அனுகிரகம் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சமயம் வரும்போது என்னுடைய பாப்ப கர்மாவானது அந்த புண்ணிய கர்மாவெல்லாம் அடிச்சண்டு போயறது அப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னுட்டா இந்த இடத்துல ஆச்சாரியாவை சொல்ற ஒரு விங்கிஷு அப்படிங்கிற சாதக பக்ஷி அப்படின்னு ஒரு பட்சி இருக்கான் அந்த பக் ஆகாசத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பூஸ்பர்ஷமே கிடையாது அந்த பக்ஷிக்கு அந்த பட்சி என்ன பண்ணும் அதுக்கு தொண்டையில வர ஒரு ஓட்டம் உண்டு அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னுட்டா அதுக்கு ஆகாரம் ஏதாவது வேணும் அப்படின்னுட்டா அதுக்கு வாயில விழுதுன்னா தொண்டை வழியா திரும்பி வெளியில விழுந்துடும் அதுக்கு நேரடியா ஆகாரம் தொண்டைக்குள்ள விழுந்தாதான் அதனுடைய வயத்துக்கே போகுமா அதனால அது என்ன பண்றது அப்படின்னு விட்டா ஆகாசத்திலேயே சஞ்சரிச்சுண்டு ஆகாசத்திலயே தனக்கு ஏதாவது ஒரு உணவு வந்து தொண்டையில விழாதா அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் அதுக்காக வேற எந்த பிரயத்தனமும் பண்ணாது நமக்கு உணவு கிடைக்கலையேங்கிறதுக்காக எல்லாம் பண்ணிக்காத அது இந்த வைராகியத்தோட அதை நம்பிண்டு அந்த ஒரு தொண்டையில ஏதாவது விழாதான்னு அதை நம்பிண்டு இருக்கக்கூடிய பக்ஷி போல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா அஸ்மின் அகிஞ்சன விஹங்க் அந்த பக்ஷிய போல அஜாத பக்ஷாகா இவ மாதம் ககாகான்னு ஸ்ரீமத் பாகவதிலயும் சொல்றா இல்லையா ருத்ராசரன் ஸ்துதியில அஜாத பக்ஷாகா ரக்கையில்லாத அந்த குஞ்சு பறவைகள் என்ன பண்றது கூட்டுல உட்காண்டிருக்கு அதனுடைய அம்மாவும் உணவு தேடுறதுக்கு பேர்க்கா அப்ப இந்த குஞ்சுகள்லாம் யாரை நம்பி இருக்கு அப்படின்னுட்டா தன்னுடைய அம்மாவை மட்டுமே நம்பி இருக்கு இல்லையா அம்மா எப்ப வருவாளோ எப்ப வருவாளோ எப்ப வந்து நமக்கு உணவு கொடுப்பாளோ உணவு கொடுப்பாளோன்னு ஏங்கிண்டு அம்மாவையே நம்பிண்டு இருக்கிறா போல நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா அஸ்மின் அகிஞ்சன விஹங்கி விஷன்னே உன்னுடைய கிருப்பைய உன்னுடைய கிருப்பையை மட்டுமே நம்பி இருக்கேம்மா ஏன்னா என்னுடைய பாப கர்மாவானது என்னுடைய புண்ணிய கர்மாவெல்லாம் அடிச்சுட்டு போயிடுறது அப்ப எனக்கு நடக்கக்கூடிய ஏதோ கொஞ்ச நஞ்ச நல்லதும் பாபகர்மா அடிச்சுன்னு போயிடுறதுனால நான் எப்படி இருக்கேன்னா நிர்கதியா இருக்கேன் அப்ப எனக்கு யாரு ஒரே கதி எனக்கு யாரு நம்பி இருக்கேனா அப்படின்னுட்டா உன்ன நம்பி இருக்கேன் உன்னுடைய கிருப்பைய நம்பி இருக்கேம்மா உன்னுடைய கட்டாட்சத்தை நம்பி இருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சாரியால் சொல்றார் இதுக்கு பிரமாணமா நமக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்தே ஒரு சம்பவம் ஏன் ராமாயணத்துல இருந்தே நம்ம நிறைய சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்கிறதுக்கு முடியறது அப்படின்னுட்டா ராமாயணம் தான் நமக்கு மனுஷனா ராமா ராமச்சந்திர பிரபு அவதாரம் பண்ணி சீதா பிராட்டியும் ராமச்சந்திர பிரபுவும் நமக்கு லோகத்துல தர்மத்துல நடந்து காட்டினா இல்லையா பேர் திவ்ய தம்பதிகள் லோகத்துல தர்மத்துல அப்படி நடந்து காட்டினதுனால அந்த திவ்ய தம்பதிகளுடைய அந்த சரித்திரத்துல இருந்தே நமக்கு நிறைய பிரமாணமா எடுத்துக்கிறதுக்கு இந்த ஸ்லோகங்கள்ல நமக்கு அமையிறது அப்ப என்னன்னா சுக்ரீவன் சுக்ரீவனுடைய கதையை இதுக்கு பிரமாணமா எடுத்துக்கலாம் சுக்ரீவன் எப்படி இருந்தான்னா சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் ஒரு பகை ஏற்பட்டு வாணி சுக்ரீவனை அடிச்சு விரட்டிடுறான் தன்னுடைய இருந்து இந்த சுக்ரீவன் எப்படி இருக்கான்னா ஓட்டாண்டியா இருக்கான் உடுத்திக்கிறதுக்கு அடுத்த வேலை ஒரு ட்ரெஸ் கிடையாது அடுத்த வேலை உணவு கிடையாது அப்படி ஒரு ஸ்தில இருந்து இருக்கான் சுக்ரீவன் இந்த சுக்ரீவனு பக்கம் எங்க வாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுட்டா ரிஷ்யமுக பர்வதத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கான் இந்த ரிஷ்யமுக பர்வதம்ங்கிறது எங்க இருக்குன்னா வாலி இருக்கிற இடத்துக்கு தான் இருக்கு ஆனா இந்த வாலியோ என்ன பண்ணிட்டு சுக்ரீவன் எங்க ஒளிஞ்சி இருந்தாலும் பயந்துட்டு அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவன் அந்த இடத்துல இருக்க ஆனா இந்த துரத்துவான பர்வத்தில இருக்கான் அப்படின்னு விட்டா வாலிக்கு இந்த ரிஷியமுக பருவதத்துக்கு வந்தா மண்டை வெடிச்சிடும்னு ஒரு சாபம் மதங்க மகரிஷின் சாபம் கொடுத்துருக்கறதுனால இந்த ரிஷியமுக பர்வதத்துக்கு மட்டும் அவன் மாட்டானாம் அதனால சுக்ரீவன் அங்க வாழ்ந்துட்டு இருக்கான் அப்போ ராமச்சந்திர பிரபு டேந்து ராவணன் சீதைய அபகரிச்சுண்டு போறான் இல்லையா அபகரிச்சுண்டு ஆகாச மார்க்கமா போகும்போது இந்த ரிஷ்யமுக பருவத்து வழியா பிராட்டி போறாளாம் ராமா ராமா ராமானு கதறிண்டே போகும்போது இந்த பாக்குறான் யாரோ கதறிண்டு போறாளே அப்படின்னு பாக்குறான் அப்ப பிராட்டியும் பாக்குறாளாம் இங்க ஏதோ வாணர கூட்டம் எல்லாம் இருக்கே இங்க ஏதோ சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கறதுனால என்ன பண்றா தன்னுடைய ஆபரணங்கள்லாம் எடுத்து தன்னுடைய அஹ் வஸ்திரத்திலேயே துளி போட்டு முடிஞ்சு அது அந்த ரிஷ்யமுக பர்வத்தில போடுறாளாம் எதுக்கு அப்படின்னுட்டா பின்னாடி ஒருவேளை ராமச்சந்திர பிரபு நம்மளை தேடிண்டு வந்தார்னா இவா யாராவது நம்மளுடைய நம்ம இப்படி வந்து இந்த வழியா போனோம் அப்படிங்கிறத சொல்லி அடையாளமா இந்த ஆபரணங்களை காட்டுவாளே ராமச்சந்திர பிரபுவுக்கு அப்படிங்கிறதுனால சுக்ரீவன் அங்க இருக்கக்கூடிய வானரர்கள் எல்லாம் ஒரு கட்டாக்ஷம் பண்ணி தன்னுடைய ஆபரணங்களை போட்டுட்டு போனாலாம் தாயார் அப்படி ஒரு கட்டாக்ஷம் சுக்ரீவனுக்கு பண்ணினத்துனாலத்தான் சுக்ரீவனுக்கு ராமச்சந்திர பிரபுவனுடைய ஒரு சக்கியம் பெருமாளோட ஒரு சக்கியம் ஏற்பட்டு பின்னாடி வானர ராஜ்யத்தையே அடைஞ்சான் அப்படிங்கிறது எதனால அப்படின்னு விட்டா தாயாருனுடைய கட்டாட்சம் தாயாருடைய அந்த கிருப்பையாகிய கட்டாட்சம் தயையாகிய கட்டாட்சம் அந்த பிரேமையாகிய கட்டாட்சம் எனக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல பிர பிரார்த்தனையா வைக்கிறார் இந்த இடத்துல என்ன திருநாமம் தாயாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு விட்டா நாராயண பிரணயினி அப்படிங்கிறார் நாராயணனுடைய அன்புக்கு பாத்திரமானவளே நாராயணனுக்கு பிரியமானவளே அப்படின்னு தாயார இந்த இடத்துல ஒரு திருநாமம் கொடுக்கிறார் நயனாம்புவக உன்னுடைய நயனமாகிய அந்த கட்டாட்சமாகிய அந்த வருஷத்தை எங்க மேலெல்லாம் நீ கொடுக்கணும் கொடுத்தேன்னா நாங்கள் அப்பேற்பட்ட மங்களத்தை அடைவோமே அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் சகல சம்பத்தும் எங்களுக்கு கிடைக்குமே அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் गीर्देवतेति गरुडध्वज सुन्दरीति शाकम्भरीति शशिशेखरवल्लभेति सृष्टिस्थितिप्रलय केलिषु संस्थितायै तस्यै नमस्त्रिभुवनैक गुरोस्तरुण्यै अपि गीर्देवतेति गरुडध्वज सुन्दरीति பெருமாளோ எப்படி இருக்கார் அப்படின்னுட்டா கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் யோக நித்ரையில இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துல லயிச்சு ஆனந்த மூர்த்தியா இருக்கார் ஆத்மா ராமனா இருக்கார் ராமனா அவர் இருக்கும்போது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா எந்தவித சங்கல்பமுமே இல்லாம மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா அப்படின்னு தன்னுடைய ஸ்வ லயிச்சின் லயிச்சுன்னு இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாளை ஒரு கட்டாட்சம் பண்றா தாயார் என்ன நினைக்கிறா அப்படின்னுட்டா பெருமாளோ இப்படி ஸ்வஸ்வரூபத்துல லயிச்சிருக்கார் ஆனா லோகத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவ கோட்டிகளோ அஜ்யானமாகிய இருட்டுல மூழ்கி கிடக்கு இவாள்லாம் என்னைக்கு பெருமாளுடைய திருவடியை வந்து அடையறது அப்படின்னு நினைச்சு தாயார் என்ன பண்றாளாம் பெருமாளை ஒரு கட்டாட்சம் பண்றாலாம் உடனே பெருமாள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலிய லீலைகளை பண்ணினார் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியார் சொல்றார் கருடத்ஜ சுட்டா அப்படின்னுட்டா சுட்டா லக்ஷ்மி லட்சுமி தேவிக்கம்பரீதி அப்படின்னு ஒரு அம்பாள் அப்புறம் சசிசேகர வல்லபேதி அப்படின்னு விட்டா பெருமானுடைய பத்தினியான பார்வதி தேவி அப்படின்னு சொல்றார் இப்ப பெருமாள் என்ன பண்றார் தாயார் ஒரு கட்டாட்சம் பண்ணினா இல்லையா கட்டாட்சம் பண்ணினதும் பெருமாள் என்ன பண்றார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலிய லீலைகளை பண்றதுக்கு சங்கல்பிக்கிறார் சங்கல்பிக்கிறார் அப்படின்னா தானே என்னவா ஆறார் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் தானே மும்மூர்த்திகளா ஆறார் மும்மூர்த்திகளா ஆகி ரஜோகுண பிரவருத்தியா பிரம்மாவா இருந்து பிரம்மாவனுடைய சக்தியா சரஸ்வதி தேவியா இருந்து சிருஷ்டி அப்படிங்கிற அந்த ஆஹ் லீலைய பண்றார் அடுத்து சத்வகுண பிரவருத்தியா விஷ்ணு அப்படிங்கிற அந்த ஒரு ரூபத்தை எடுத்துண்டு விஷ்ணுனுடைய சக்தியா சாட்சாத்து லக்ஷ்மி தேவியா இருந்து இந்த லோகத்தை பரிபாலனம் பண்றார் அதுக்கப்புறம் தமோகுண பிரவருத்தியா தானே ருத்ரனா ஆகி ருத்ரனுடைய சக்தியா பார்வதி தேவியா இருந்து சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றா இதையே ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவும் தன்னுடைய லக்ஷ்மி ஸ்தோத்திரத்துல சொல்றார் பத்தியூர் லீலாம் பிரேரயந்தி கட்டாக்ஷி அப்படின்னு சொல்றார் தாயார் என்ன பண்றா விட்டா பெருமாளை ஒரு கட்டாட்சம் பண்ணினாலாம் பெருமாள் சிருஷ்டி சம்ஹாரம் முதலிய இலைகளை செய்தார் அண்ணாவும் அந்த இடத்துல எடுத்து கொடுக்கிறா இதையே நமக்கு ஆளவந்தாரும் வந்தாரும் தன்னுடைய சதுர்ஷ்ரோகியில சொல்றார் ஈஷத்து திரிபுவனம் சம்பிரத்யோதயம் என்ன சொல்றார் ஆளவந்தார் இந்த இடத்துல அப்படின்னுட்டா நஷ்டம் பிராக் பெருமாள் சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் முதலிய லீலைகளை பண்றதுக்கு முன்னாடி இந்த லோகம் எப்படி இருந்தது அப்படின்னுட்டா பெரும் பால் தனசாகிய இருட்டுல எல்லாம் மூழ்கி கிடந்தது அஜானமாகிய இருட்டுல மூழ்கி கடந்தது அப்படின்னு சொல்றார் அப்ப ஈஷத்து துவத் கருணா நிரீட்சண சுதா உடனே தாயார் என்ன பண்றா இந்த எல்லாம் பெருமாளுடைய திருவடியை அடையணுமே அப்படிங்கறதுக்காக தன்னுடைய கருணையாகிய அந்த கட்டாட்சத்தை பெருமாள் இடத்துல வர்ஷிச்சாலாம் பெருமாள் உடனே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலிய லீலைகளை செய்தார் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆதி ஆச்சாரியால் சொல்றார் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் தாயை சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் முதலிய லீலைகளை எப்படி செய்யறா அப்படின்னு விட்டு அந்த தாயாரை தானே செய்யறா தாயாரே ரஜோகுண பிரவர்த்தியா பிரம்மாவிடத்துல இருக்கும்போது பிரம்மாவனுடைய சக்தியா சரஸ்வதி தேவியா வந்து சிருஷ்டிய பண்றா அப்புறம் லக்ஷ்மியா இருந்து ஸ்திதியை பண்றா பார்வதியா இருந்து சம்ஹாரம் பண்றா அப்படின்னு சொன்னோம் இல்லையா பகவானுடைய அந்த சக்திகள் மும்மூர்த்தியினுடைய தான் வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற லீலைகளை பண்றா அப்படின்னு சொன்னபோது எப்படி இத பண்றா அப்படின்னுட்டா கேலிஷோ பிரளைய கேலிஷு சம்ஸ்தி தாயை விளையாட்டா பண்றானாம் தாயார் இதை ஏதோ சிரமப்பட்டலாம் சிருஷ்டி ஸ்திதி சம்சாரம் எல்லாம் பண்ல இதை ஒரு விளையாட்டா ஒரு லீலையா தாயார் பண்றா அப்படிங்கிறத சொல்றார் அப்பேர்பட்ட தாயார் தஸ்யை நமஸ்திரி புவனைக்க குரோஸ்தருண்யை அப்பேர்பட்ட தாயாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றார் எப்பேர்பட்ட தாயார் அப்படின்னு விட்டா திரிபுவனைக தருண்யை மூன்று லோகத்துக்கும் குருவா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அகில கலாதி குரோகோ நனர்த்த ஈஸ்வரம் குரு ஆத்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளுடைய பட்ட மகிஷி அப்படின்னு சொல்லி அவளுக்கு நமஸ்காரம் அவளுடைய கட்டாட்சமானது எனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா மங்களத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் श्रुत्यै नमोऽस्तु शुभकर्म फलप्रसूत्यै रत्यै नमोऽस्तु रमणीय गुणार्णवायै शक्त्यै नमोऽस्तु शतपत्रनिकेतनायै पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफल பிரசூத்தியை ஸ்ருத்தியை நமோஸ்து அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல தாயார ஸ்ருத்தியை அப்படின்னா ஸ்ருதி ஸ்ருத்தினா வேதம் தாயார் எப்படி இருக்கா அப்படின்னு வேதஸ்வரூபினியா இருக்கா வேதஸ்வரூபினியா இருந்து நமக்கு வேதத்துல என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி நம்மள வாழ வைக்கிறாள் அவளுடைய கட்டாட்சத்தினால நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்க கூடிய தர்மத்தபடி நம்மளை வாழ வச்சு நமக்கு அதனுடைய எல்லா நல்ல பலன்களையும் கொடுக்கறா அனுகிரகிக்கிறா அப்படின்னு சொல்றார் அடுத்து ரத்தியை நமோஸ்து ரமணிய குணார் நவாயை ரத்தியை நமோஸ்து ரத்திய அப்படின்னா ரத்தி ரத்தி அப்படின்னுட்டா பிரேமை அன்பு அப்பேற்பட்ட பிரேம ஸ்வரூபியா இருக்கக்கூடிய அந்த தாயாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அந்த தாயார் என்ன பண்றா அன்பை எப்ப நமக்கு அனுபவிச்சுடுறாளோ தாயார் தாயாரிடத்துல இருந்து தானே அந்த அன்பானது வரணம் இல்லையா சுத்த பிரேமை அப்படிங்கிறது யாரு நமக்கு அனுகிரகிச்சு கிடைக்கும் அப்படின்னுட்டா மகாலட்சுமி தாயார் அனுகிரகிச்சாதான் சாட்சா தாயாருனுடைய கிருப்பை இருந்தா தான் அந்த பிரேமை அப்படிங்கிறது கிஞ்சித்தாவது நமக்கு நம்மளுடைய ஹதயத்துல வரும் அப்படிங்கிறதுனால ரத்தியை நமோஸ்து ரமணீய குணார்னவாயை எப்பேற்பட்ட தாயாரா இருக்காள் பிரேமஸ்வரூபினியா இருக்கா அப்படின்னுட்டா குணக்கடலா இருக்காளாம் குணார்ன வாயை அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் அப்பேற்பட்ட பிரேம இருக்கிறதுனாலயே எல்லா கல்யாண குணங்களும் அந்த தாயாரிடத்துல நிரம்பி இருக்கு அப்பேற்பட்ட அந்த தாயாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றார் சக்தியை நமோஸ்து சத்ரிகேத நாயை சக்தி ஸ்வரூபினியா இருக்கா அதே தாயாரே எப்படி இருக்கா அப்படின்னுட்டா வேத ஸ்வரூபினியா இருந்து நம்மள நன் நடத்தை எல்லாம் பண்ண வைக்கிறா இதே தாயாரே பிரேமஸ்வரூபினியா இருந்துட்டு நமக்கு அப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாம் நமக்கு அனுகிரகிக்கிறா அதே தாயாரே சக்தி ஸ்வரூபினியா இருந்து குணங்கள் இருந்தா மட்டும் போராது அத வந்து வெளிப்படணும் இல்லையா அது மத்தவாளுக்கு உபயோககரமா இருக்கணும் மற்றவாளுக்கும் அது வந்து மத்தவாள் இடத்துல அது பிரகாசிக்கணும் அப்பதான் அது பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுனால அந்த சக்தியாவே அந்த சக்தி ஸ்வரூபினியாவே தானே இருந்து அத லோகத்துல எல்லாருக்கும் வித்தரணம் பண்றா வித்தரணம் பண்ணி அவளை அதுல எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறா அந்த சக்தியாவே தானே இருக்கா அப்படின்னு சொல்றார் இதுக்கு மேல ஒன்னு சொல்றார் புஷ்டியை புருஷோத்தம வல்லபாயை புஷ்டி புஷ்டினா என்ன அப்படின்னு பக்தியாகிய அந்த ஒரு சம்பத்தை நமக்கு அனுகிரகிக்கிறாளாம் தாயார் வேதஸ்வரூபினியா இருந்து நன் நடத்தைகளை நம்ம பண்ண வைக்கிறா பிரேமஸ்வரூபினியா இருந்து எல்லா நல்ல குணங்களையும் நமக்கு கொடுக்கறா சக்தி ஸ்வரூபினியா இருந்து அதெல்லாம் வெளிப்பட செய்யறா இவ்வளவும் செஞ்சு புஷ்டியை அப்பேற்பட்ட புஷ்டி பக்தியாகிய அந்த ஒரு ஸ்ரீ பக்தியாகிய செல்வத்தை நமக்கு அனுகிரகிச்சு பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தையே நமக்கு வாங்கி கொடுக்கறா இல்லையா அப்பேற்பட்ட தாயார் எனக்கு எல்லா மங்களங்களையும் அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் இந்த ஸ்லோகத்துல ஒரு திருநாமம் தாயாருக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னுட்டா புருஷோத்தம வல்லபாயை அப்படின்னு சொல்றார் புருஷோத்தமன் அப்படின்னுட்டா யார் புருஷோத்தமன் அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகத்துல சொல்றா உத்தம புருஷ்திய பரமாத்மா இதாகிருதா யார் குருமு புருஷோத்தமன் அப்படின்னுட்டா பரவாசுதேவன் அந்த பரமாத்மா பரவாசுதேவன் தான் புருஷோத்தமன் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றா அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த பரம் அப்படிங்கிற அந்த ஒரு பதமே பெருமாளுக்கு எப்படி அப்படின்னு விட்டா இந்த தாயார் தான் கிடைச்சுதான் தாயார் தான் அந்த பரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை பெருமாளுக்கே கொடுக்குறா அப்படிங்கிறத ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தன்னுடைய லக்ஷ்மி ஸ்தோத்திரத்துல ரொம்ப அழகா சொல்றாரு என்ன சொல்றாரு விட்டா ஸ்ரீநாதத்வேனைவ விஷ்ணோகோ பரத்வம் அப்படின்னு சொல்றார் விஷ்ணுவுக்கே பரத்வத்தை யார் கொடுக்குறா அப்படின்னு விட்டா தாயார் தான் கொடுக்குறாளாம் எப்படி அப்படின்னுட்டா தாயார் அமிர்த மதன லீலையில வரா இல்லையா லக்ஷ்மி சுவயம்வரம் நடக்கிறது இல்லையா அந்த அமிர்த மதன லீலையில தாயார் மாலையை எடுத்துன்னு வந்து ரமா முகுந்தம் நிரபேட்சம் இப்சிதம் அப்படின்னு எந்த சங்கல்பமும் இல்லாத இந்த பெருமாளை ஆசிரிய அவருக்கே மாலை தான் இந்த தாயார் பெருமாளுக்கு மாலை தான் பெருமாளுக்கு என்ன திருநாமம் உண்டாச்சு அப்படின்னுட்டா விட்டா ஸ்ரீபதியாய் ஸ்ரீகாந்தனாய் ஸ்ரீநாதனாய் ஸ்ரீநிவாசனாய் அப்படிங்கிற அந்த திருநாமம் அந்த ஒரு உத்கிருஷ்டம் யார் கொடுத்தது அப்படின்னு தாயார் கொடுத்தது அப்படிங்கறதுனால இந்த இடத்துல புருஷோத்தம வல்லபாயை அப்பேற்பட்ட பெருமாளுக்கே பரத்வத்தை கொடுத்த அந்த தாயார் எனக்கு எல்லா மங்களங்களையும் அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் இத சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்லோகம் நமோஸ்து ஜன்மபூமியை நமோஸ்து நமோஸ்து நாராய நவல்லபாயை இந்த இட இந்த ஸ்லோகம் பூராவே தாயார திரும்ப 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 அப்பேற்பட்ட தாயார நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனையா வைக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னுட்டா நமோஸ்து தாயார் எப்பேற்பட்ட திருமுக கமலம் உடையவளா இருக்கா அப்படின்னுட்டா ஒரு தாமரை போன்ற திருமுக கமலம் உடையவளான அந்த தாயாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றார் நமோஸ்து துக்தோததி தி ஜன்ம பூமியை நமோஸ்து துக்த உததி ஜன்ம பூமியை துக்தம் அப்படின்னுட்டா பால் உததி அப்படின்னா கடல் பார்க்கடல்லேந்து வந்தவள் பார்க்கடல் தோன்றியவள் அதனால அவளுடைய ஜென்ம பூமி எதுனா பார்க்கடல் அதுலேருந்து உதித்தவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார் நமோஸ்து அமிர்த சோதராயை நமோஸ்து சோம அமிர்த சோதராயை பார்க்கடல்லேந்து அவ் ஆவிர்வமான போது சந்திரனும் கூட வந்தார் இல்லையா அமிர்தம் சந்த சந்திரன் எல்லா வஸ்துகளும் நிறைய வஸ்துக்கள் வந்தது இல்லையா அதனால சந்திரனுடைய சகோதரியான மகாலட்சுமி தாயாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் அடுத்து சொல்றார் நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நாராயணனுடைய பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த தாயாருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வைக்கிறார் अ श्लोकत् सोल् सम्पत्कराणि सकलेन्द्रियनन्दनानि सा साम्राज्यदान विभवानि सरोरुहाक्षि त्वद्वन्दनानि दुरिता हरणोद्यतानि मामेव मातरनिशं कलयन्तु मान्ये सम्पत्कराणि सकलेन्द्रियनन्दनानि தாயார் என்ன பண்ணுவா தாயாருடைய கட்டாட்சமானது நமக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னா சகல விதமான சம்பத்தையும் கொடுக்கறது அதுதான் இந்த ஸ்லோகம் பூரா பார்த்துட்டு வந்தோம் இல்லையா நமக்கு லோக இகலோகத்துல என்ன வேணும்னாலும் நமக்கு வந்து ஒரு தனமோ தானியமோ இல்ல புகழோ வெற்றியோ இல்ல ஒரு வீரமோ தைரியமோ எது வேணும்னாலும் நமக்கு தாயாருடைய கட்டாட்சம் இருந்தாதான் அது கிடைக்கும் அப்படிங்கறதுனால இகலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சம்பத்தையும் தாயாருடைய கட்டாட்சமானது நமக்கு அனுகிரகிக்கும் சகல இந்திரிய நந்தனானி நம்மளுடைய எல்லா இந்திரியங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவளாக தாயார் இருக்காள் அப்படின்னா இகலோகத்துல இருக்கக்கூடிய சௌக்கியங்கள்னாலே அதுல எல்லாம் அடங்கிடுறது இல்லையா சாம்ராஜ்ய தான விபவானி சாம்ராஜ்ய பதவியையும் கொடுத்துடுவாளாம் பேர்பட்ட சாம்ராஜ்ய பதவியா இருந்தாலும் தாயார் அனுகிரகிச்சுடுவா அப்படிங்கிறத ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷண ஆழ்வார் விபீஷண ஆழ்வார் எப்படி இருந்தார் அப்படின்னு விட்டா ராமச்சந்திர பிரபுவுக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் அஹ் நிகழப்போறது அப்படிங்கிற அந்த சம்பவம் இருக்கும்போது விபீஷண ஆழ்வார் ராவணன் இடத்துல ஹிதோபதேசம் பண்றார் நீ வந்து ராமச்சந்திர பிரபு சாட்சாத்து நாராயணனே அவரை பகச்சிக்காதீங்கோ அண்ணா அவரிடத்த நம்ம சக்கியம் விடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க ராவணனுடைய பிள்ளையான இந்திரஜித்து சொல்றான் தன்னுடைய சித்தப்பாவான விபீஷணரை பார்த்து சொல்றான் நீங்க வந்து பஜனை தான் லாயக்கு நீங்க சண்டை போடுறதுக்குலாம் லாயக் இல்ல எங்க அப்பாவுடைய மனசை கெடுக்கிறேலாம் நீங்க இங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கோ நீங்க இருந்தா இங்க சரிப்பட்டு வராது அப்படின்னு தகாத வார்த்தைகள்னால கடுஞ்சொற்கள்னால பேசிடுறான் பேசவும் விபீஷண ஆழ்வார் ரொம்ப மனசு நொந்து போய் கிளம்பிடுறார் ராமரிடத்துல வந்து சரணாகதி அடையணும் அப்படின்னு கிளம்பிடுறார் அப்ப எப்படி வராரு அப்படின்னுட்டு அந்தரீக்ஷா கதஸ்ரீமான் அப்படின்னு ஆகாச மார்க்கமா தான் விபீஷண ஆழ்வார் கிளம்பி வரார் ராமச்சந்திர பிரபு விட்ட சரணாகதிக்கு அப்போ அசோகவனத்துல தாயார் உட்காண்டிருக்கா போது திரிஜடைன்னு விபீஷணனுடைய பெண்ணான திரிஜடை சொல்றா என்னுடைய அப்பா விபீஷணர் ராமச்சந்திர பிரபுவ சரணாவதி பண்றதுக்காக ஆகாஷ மார்க்கமா போயின் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது தாயார் ஒரு கட்டாக்ஷம் பண்ணினாலாம் விபீஷண ஆழ்வார தாயாருனுடைய அந்த கட்டாக்சம் பட்டத்தினாலேயே விபீஷண ஆழ்வார ராமச்சந்திர பிரபு ஏத்துண்டார் ஏத்தண்டு பின்னால என்ன கிடைச்சது விபீஷண ஆழ்வார்க்கு அப்படின்னா லங்கா ராஜ்யமே கிடைச்சது இல்லையா அப்ப ஒரு தாயாரனுடைய கட்டாட்சமானது நமக்கு என்னத்தை குடுக்கறதுன்னா சாம்ராஜ்ய தான விபவானி சாம்ராஜ்ய பதவி இந்திரனுக்கு எப்படி இந்திர பதவி திரும்பவும் கிடைச்சதோ தாயாருடைய கட்டாக்சத்தினால அது போல விபீஷண ஆழ்வார்க்கும் இங்க லங்கா ராஜ்யமே எதனால கிடைச்சதுன்னா தாயாருடைய கட்டாக்சத்தினால கிடைச்சுது அப்படிங்கறதுனால அப்பேற்பட்ட தாயாருடைய கட்டாட்சமானது சாம்ராஜ்யதான விபவானி சரோரு ஹாக்சி எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதுனால சரோரு ஹாக்ஷிங்கிறார் சகோர் சரோ சரோரு ஹாக் அப்படின்னு தாமரை போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு இந்த இடத்துல தாயாருக்கு ஒரு திருநாமம் சூற்றார் துவத்வந்தி துரிதாஹரணோத்யதானே த்வந்தனானி ஒன்ன வந்து வந்தனம் பண்ணிட்டா ஒன்ன வந்து நமஸ்காரம் பண்ணிட்டா இப்படி அதாவது கைய கூப்பிட்டாலே போருமாம் பிரணிபாதம் பண்ணிட்டாலே போருமாம் தாயார் என்ன பண்ணிடுவா அப்படின்னுட்டா நம்மளுடைய தாபங்கள் விளக்கிடுவாலாம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிடுவா அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சொல்றா காக்காசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அவன் என்ன பண்றான் அப்படின்னுட்டா ஒரு சமயம் பெருமாளும் தாயாரும் வனவாசத்துல இருக்கும் போது தாயார் இடத்துல வந்து ஒரு துஷ்கிருத்தியம் பண்ணிடுறான் துஷ்கிருத்தியம் பண்ணினதும் பெருமாளுக்கு கோபம் வந்துடுறது உடனே என்ன பண்றார் ஒரு புள்ள எடுத்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிடுறார் உடனே காப்பாசன் மூன்று லோகத்துக்கும் அலைறான் அங்க போட்டியா கேக்குறான் யாரும் காப்பாத்த முடியாது அப்படிங்கவும் பெருமாளுடைய சரணத்திலயே வந்து விழறான் வேற வழி இல்லாம அப்போ உனக்கு சரியா சரணாகதி கூட பண்ண தெரியா பொத்துன்னு வந்து விழறானாம் அப்ப இந்த தாயார் என்ன பண்றா அப்படின்னு விட்டா அவனை கொண்டு வந்து மெனக்கெட்டு பெருமாளுடைய சரணத்துல போட்டு இது ஏதோ அசடு தெரியாம இப்படி ஒரு அசட்டுத்தனம் பண்ணிடுதோம் கோச்சிக்காதீங்கோ நம்ம தெரியாம பண்ணிட்டான் குழந்தை இவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பெருமாள் இடத்துல இருந்து அனுகிரகத்தை வாங்கி கொடுக்குறா அப்படிங்கறதுனால அலம் ஏஷா பரித்ராதும்ங்கிற காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தாயாருடைய கட்டாட்சம் ஒன்னே நமக்கு போதுமானதான் தாயார் கட்டாட்சிச்சுட்டா அப்படின்னுட்டா பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சாச்சு ஆனா பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சு தாயாரனுடைய கட்டாட்சம் கிடைக்கலன்னா அந்த பிரபத்தி செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுனால தாயாருனுடைய கட்டாட்சமானது நமக்கு என்ன அனுகிரகிக்கிறது அப்படின்னா ஹரணோத்யதாணி நம்மளுடைய தாப்பங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் உடனே விளக்கிடுறதாம் அப்படின்னு சொல்றான் இதுக்கு இன்னொரு இது வியாக்கியானமும் சொல்றா துரித உத்தாரண உத்தியதானி உடனே என்ன பண்றா நம்மள உத்தாரணம் பண்ணிடுறாளாம் தாயார் நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நம்மள உத்தாரணம் பண்ணி நம்மள பெருமாளுடைய சரணத்துல கொண்டு சேர்க்கிறாள் அப்படிங்கறதுனாலி துரிதாத்யானி நிஷம் மாதிஷம் கலயந்துமான ஜெகன் மாதா தாயாரா இருக்கக்கூடிய நீ எனக்கு எல்லா சௌக்கியங்களையும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் यत्कटाक्षसमुपासनाविधिः सेवकस्य हृदयेश्वरीं भजे त्वां मुरारि हृदयेश्वरीं नी एपे पट् अपि मुरारि हृदयेश्वरीं भजे முரண் அப்படிங்கிற அசுரனை அழிச்ச அந்த ஹிருதயத்தை கவர்ந்தவள் இல்லையா இல்லையாட்ட நாராயணனுடைய பட்ட மகிழ்ச்சி பெருமாளுடைய அன்புக்கு பாத்திரமானவள் நீ என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா உன்னை மனசுனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலேயும் உன்னை ஸ்ரத்தையோட பூஜை பண்றவாளுக்கு நீ என்ன அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுட்டா சகல அர்த்த சம்பதா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சௌக்கியங்களையும் எல்லா விதமான

தாயாரினுடைய ரூப வர்ணனை சரசிஜ நிலையே நீ எதுல விற்று இருக்க அப்படின்னு விட்டா தாமரையில கூடியவள் சரோஜ சரோஜஹஸ்தே கையில ரெண்டு கையிலயும் தாயார் தாமரையை தான வச்சிருக்காள் இல்லையா நம்ம எல்லா திவ்ய தேசங்கள்லையும் பார்த்தோம்னா தாயாரை பார்த்தோம்னா ரெண்டு கைலயும் தாமரையை வச்சின் இருப்பாள் அப்புறம் அபயஹஸ்தம் வரதஹஸ்தமும் இருக்கும் இன்னொரு ரெண்டு கையில ரெண்டு தாமரையை வச்சின்ருப்பா தாயார் அதனால தாமரையில விற்று கூடியவள் ரெண்டு கையிலையும் தாமரையை வச்சுன்னு கூடியவள் தவள தமாம் சுக கந்தமால்ய சோபே வெண்ணிற ஆடை அணிந்து இருக்கக்கூடியவள் பல்வேறு கந்தங்கள் அதாவது வாசனை திரவியங்களை ஆஹ் போற்றுக்கூடியவள் அப்படின்னு சொல்றாரு பகவதி ஹரிவல்லவே மனோக்ஞே நீ பேர்பட்டவள் அப்படின்னு விட்டா சாட்சாத்து நாராயணனுடைய மனச கவர்ந்தவளாச்சே ஹரிவல்லவே மனோக்ஞே அப்படின்னு நல்ல சம்போதனம் ஒவ்வொன்றும் கூப்பிடுறார் தாயார் அணிய பேர்பட்டவள் அப்படின்னு திரிபுவன பூதிகரி பிரசீத மகியம் மூன்று லோகத்தையும் உன்னுடைய கடைக்கண் பார்வையினால ரஷிக்க கூடியவளே எனக்கும் நீ எல்லா அனுகிரகங்களையும் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் அந்த ஒரு ரூப தான் சொல்றார் உன்னை யாரு வந்து அபிஷேகம் பண்றா அப்படின்னா திக் கஜங்கள்லாம் வந்து அபிஷேகம் பண்றதா எதை எடுத்துன்னு வந்துன்னா கனக கும்ப முகாவு சிருஷ்ட ஒரு தங்க குடத்துல ஸ்வர்வாகினி கங்கையை எடுத்துன்னு வந்து உனக்கு அப்பேற்பட்ட அபிஷேகத்தை பண்றா திகணங்கள் கஜங்கள்லாம் பிராத்தர் நமாமி அந்த லோகத்துக்கே ஜெகன் மாதா உன்னை நான் வேலையில பிராத்தர் நமாமி நமஸ்காரம் பண்றேன் பேர்பட்டவள் லோகாதிநாத கிரகிணி இந்த லோகத்தையே ரட்சிக்க கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய பட்ட மகிழ்ச்சியாச்சே அமிர்தாப்தி புத்திரின் பார்க்கடல்லேந்து உதித்தவளாச்சே நீ வந்து எங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணணும் எல்லா மங்களத்தையும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் அடுத்து சொல்றார் கமலே கமலாட்சரங்கி தைரபாங்கை அவலோகயம் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாஹாம் என்ன சொல்றாரு இடத்துலயும் கூப்பிடுறார் கமலே அப்படின்னு கூப்பிடுறார் கமலாட்ச வல்லபேத்வம் கமலாட்சன் அப்படின்னா சாட்சாத்து ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் பேரு கமலாட்சன் அப்படின்னா என்னன்னா தாமரை போன்ற கண்களை உடையவர் புண்டரீ காட்சன் செங்கன் மால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வி பறந்து விரிந்த கண்களை உடையவர் அப்படின்னு இந்த இடத்துல கமலாட்ச வல்லபே அப்பேற்பட்ட கண்களை உடைய நாராயணனுடைய பட்ட மகிஷி துவம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா கருணா பூர தரங்கி உன்னுடைய அந்த கடைக்கன் பார்வையினால நீ என்னத்தை எனக்கு வர்ஷிக்கணும் அப்படின்னுட்டா கருணைய வர்ஷிக்கணும் உன்னுடைய கருணையான கருணையாகிய அந்த கட்டாட்சமானது என் மேல் பட்டுடுத்தோ அப்படின்னா நான் எப்படி ஆயிடுவேன் அப்படின்னுட்டா எல்லாத்தையும் இந்த லோகத்துல எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்துடுவேனேம்மா அதனால நான் இப்ப எப்படி இருக்கேன் அப்பேற்பட்ட அந்த ஒரு கட்டாட்சத்தை அவலோக்கயம் ஆம் என்னிடத்துல நீ பண்ணுமா உன்னுடைய கட்டாட்சத்தை நீ என்னிடத்துல காட்டு ஏன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னுட்டா அகிஞ்சனா இருக்கேன் அகிஞ்சனன் அப்படின்னா எதுக்கும் நாயக்கில்லாதவனா இருக்கேன் எந்த யோகியதையும் இல்லாதவனா இருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல நமக்காக பிரார்த்தனையை வைக்கிறார் ஆதி ஆச்சாரியால் குந்தி தேவியும் தன்னுடைய ஸ்துதியில சொல்றா இல்லையா பெருமாள் இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் இடத்துல பிரார்த்தனையை வைக்கிறா நமோ அகிஞ்சன வித்தாய அகிஞ்சனர்களுக்கெல்லாம் யார் சொத்து அப்படின்னுட்டா பகவான் தான் சொத்து இல்லையா நமக்கெல்லாம் எந்த யோகியதையும் கிடையாது எந்த விதத்திலயும் நம்ம கரையறதுக்கு வழி கிடையாது ஏன்னா கரையறதுக்கு வழின்னா அந்த யோகத்தையும் நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கல அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரே கதி எது அப்படின்னு விட்டா தாயாரனுடைய கட்டாட்சம் ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய அந்த தாயார் நம்ம மேல அப்படி கிருப்பா கட்டாட்சத்தை பண்ணினால் ஒழிய பெருமாளுடைய திருவடிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ நமக்கு பெருமாளுடைய திருவடி வேணும் அப்படின்னுட்டா தாயார் நீ என்ன பண்ணணும் அவலோகையம் இருக்கேன் எதுக்கும் இல்லாதவனா இருக்கேன் நீ அதனால என்ன பண்ணு உன்னு உன்னுடைய கிருப்பையாகிய கட்டாக்சத்தை கருணையாகிய கட்டாட்சத்தை என் மேல வருஷிக்கணும் அதுவும் எப்படி வருஷிக்கணும் பிரதமம் பாத்திரம் அகிருத்திரிமம் தயாயாகா ஏதோ கிஞ்சித்தனு இல்ல எனக்கு பூர்ணமா நீ வர்ஷிக்கணும்மா உன்னுடைய கட்டாட்சத்தை பூர்ணமா நீ எனக்கு கொடுத்து என்ன அனுகிரகிக்கணும் என்ன உன் பெருமாளுடைய திருவடியில கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனையா வைக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றே திபி ரமீபிரிபுவனம் குரு தர பாக்யா யார் ஒருவர் இப்படி நித்தியம் இந்த கனகதாரா ஸ்தவத்தை தாயாரனுடைய பக்தியோடையும் அனுசந்தானம் பண்ணிட்டு வராளோ அவளுக்கு தாயாரனுடைய அந்த கட்டாட்சமானது பூர்ணமா கிடைச்சு இகலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சௌ சௌக்கியங்களையும் அடைஞ்சு பரலோகத்திலையும் பெருமாளுடைய திருவடியையும் நமக்கு வாங்கி கொடுத்து நமக்கு பக்தியாகிய ஸ்ரீ கைங்கரியமாகிய ஸ்ரீய என்னைக்கும் நமக்கு நிரந்தரமா அனுகிரகம் பண்றாள் தாயார் அப்படிங்கிறத சொல்லி இப்பேற்பட்ட இந்த நவராத்திரி உற்சவத்துல இந்த வெள்ளிக்கிழமல்ல இந்த கனகதாராஸ்தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை தாயார மூல பிரகிருத்தியா வச்சு ஆதி ஆச்சாரியான் அனுகிரகித்த இந்த ஸ்லோகத்தை யதாசக்தி ஸ்மரணம் பண்ணக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு அடியேனுக்கு கிடைச்சது கிடைச்சுது தாயாரனுடைய கிருப்பையினால நம்ம எல்லாருக்கும் தாயாருனுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா கடிச்சு எல்லா சௌக்கியங்களையும் எல்லா மங்களங்களையும் அடையணும் அப்படின்னு அந்த தாயாரினிடத்திலேயே அந்த பிரார்த்தனையை வச்சுண்டு இந்த சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द सद्गुरुनाथमहाराज की जय